ரைட். என்ன சொல்ல, ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்போ உருவாயிடுச்சு, ரைட். ஏன்னா எல்லாரும் ஜென்ரலாக சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி அந்த மாற்றம் பார்த்தோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நடந்துருச்சு, ரைட். ஸோ இந்த எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஓகே, நாம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாமை கிளியர் பண்ணி சர்வீஸ் வாங்க முடியும், ஓகே. அதுக்கான ஓரியன்டேஷன் தான் இன்றைக்கி, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஓரியன்டேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அது ரிலவெண்ட்டாக எந்த டவுட் இருந்தாலும் சரிதான், ஓரியன்டேஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் கேளுங்க, எல்லா கொரிஸ்க்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன், ஓகேங்களா, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இதில் மெயின்ஸில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு மெயின்ஸை பார்ப்போம், அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி பார்ப்போம், ரைட். இதில் எப்படி நம்ம படிக்கணும், படிக்கிறதுக்கு என்ன மெட்டீரியல் வேணும், ஓகேங்களா. ஏன்னா ஒரு எக்ஸாமு அப்படின்னாவே ஃபஸ்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, அந்த எக்ஸாம் அப்ரோச் பண்றதுக்கு சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஆத்தன்டிகேட்டட் மெட்டீரியல் வேணும், ஓகேங்களா. ஏன்னா சிலபஸ் கவர் பண்ணியே ஆகணும், இல்லாம நான் சும்மா போய் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவை பொறுத்த வரைக்கும், ரைட், ப்ரிலிமினரிலையும் என்ன சொல்ல சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க, ரைட். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மெயின்ஸ்லயும் என்ன சொல்லனா சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க, ஓகே. ஸோ அப்ப ப்ரிலிம்ஸ்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்திருக்கு, அதே மாதிரி மெயின்ஸ்ல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் மெயின்ஸை பார்ப்போம், அதுக்கப்புறம் ப்ரிலிமினரிக்கு போகலாம், ஓகே. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும், ரைட், தேர் இஸ் வாட் டிராஸ்டிக் சேஞ்ச், ரைட். இது வரைக்கும் இது மாதிரி பேட்டர்ன்ல டிஎன்பிஎஸ்சி இப்படி ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதே கிடையாது, ஓகேங்களா. இது ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சியில மெயின்ஸ் எழுதும் போது முக்கியமான சொல்ல ஒரு லாங்குவேஜ் பேப்பர் கம்பல்சரி, முக்கியமா தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம்னா தமிழ் கம்பல்சரி, ஓகே. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இது மாதிரியான இது எல்லாமே இருக்கும், ஓகே. அதே மாதிரி எஸ்எஸ்சியில பார்த்தோம் அப்படின்னா குரூப் பி லெவல், ஐ மீன் சொல்ல குரூப் டூக்கு ஈக்குவலண்டான ஒன்று தான், ஓகே. அந்த லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னா இது மாதிரியான எக்ஸாம் இருக்கும், பட் அது என்ன சொல்ல வெறும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மட்டும் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க, ரைட். ஸோ இதில் என்ன சார் டெஸ்ட் பண்ணுறாங்க ஜென்ரலா அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த குரூப் டூ எக்ஸாமில் முக்கியமாக ப்ரிலிமினரியில் அவங்க டெஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னா, அதாவது லாங்குவேஜோடைய நாலேஜ், ஓகே. முக்கியமாக என்ன சொல்ல அப்படின்னா, நமக்கு மொழி அறிவு இருக்கா அப்படின்றத மட்டும்தான் டெஸ்ட் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க மெயின்ஸில் அப்படின்னா, மொழி அறிவை மட்டும் அவங்க டெஸ்ட் பண்ணலை, அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க, மொழி திறன் இருக்கா, வெதர் யூ ஹாவ் லாங்குவேஜ் ஸ்கில் ஆர் நாட், ஓகேங்களா. இவங்க கொடுத்துருக்கிற பேட்டர்னே சிலபஸ்ல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், ஓகே. அதே மாதிரி என்ன சொல்ல, தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், தென் ப்ரிசிஸ் ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், ஹின்ஸ் டெவலப்மெண்ட், எஸ்ஏ ரைட்டிங், முக்கியமா என்ன அப்படின்னா திருக்குறள்ல பேஸ் பண்ண டாபிக்ஸ், ஓகே. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லெட்டர் ரைட்டிங், பட் இட் இஸ் வாட் அபிஷியல் லெட்டர் ரைட்டிங், ஓகே. ஸோ இங்க என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட என்ன சொல்ல மொழி அறிவை இங்க திறனா, அதை ஸ்கில்லா மாத்திட்டாங்க, ஓகே. அந்த மொழி அறிவை நம்ம என்ன சொல்ல சரியா பயன்படுத்துறோமா இல்லையா, ஓகே. அதை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, வேற எதுவும் பண்றது கிடையாது, ஓகே. அப்ப இந்த மொழி திறனை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்னா, மொழி அறிவுன்றது ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மெயின்ஸ பெட்டரா கொடுக்க முடியும், சரிங்க சார். இது மாதிரி கொடுத்துட்டாங்களே ஜென்ரலா இது பண்ணிடலாமா, அதுவும் முடியாது. ஏன் அப்படின்னா, அதுக்கு அவன் சிலபஸ் என்ன சொல்ல அப்படின்னா பக்காவா செட் பண்ணி வச்சிருக்கான், ரைட். இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, இங்க கொடுத்துருக்கும் போது கொடுத்துருக்காங்க ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் சிவிலைசேஷன், ஓகே. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் அஞ்சு டாபிக், ரைட், இந்த அஞ்சு டாபிக் மட்டுமே அவன் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த அஞ்சு டாபிக்கான க்வெஸ்சன்ஸ் ஃபுல்லாவே ரைஸ் ஆகுறது எங்க, இந்த ஒன்பது டாபிக்ல இருந்தா க்வெஸ்சன்ஸ் ரைஸ் ஆகும், ரைட். சோ அப்ப கண்டிப்பா ஜென்ரலிஸ்டிக்கா நம்ம எழுத முடியாது, ஓகே. நான் வேணா சில சாம்பிள்ஸ் வேணா காமிக்கிறேன், ஓகே. ஒரு லெட்டர் ரைட்டிங்னா எப்படி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி, ஹின்ஸ் டெவலப்மெண்ட் எப்படி கேட்பாங்க, ரைட். அதே மாதிரி என்ன சொல்ல தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கேட்பாங்க, அதுல என்ன எதிர்பார்க்கறாங்க டிஎன்பிஎஸ்சியில, எல்லாத்தையும் நான் தெளிவா சொல்றேன், ரைட். சோ அப்ப இந்த அஞ்சு டாபிக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒன்பது டாபிக்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் ரைஸ் ஆகும், ஓகே. அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒன்பது டாபிக் தெளிவா என்ன சொல்ல கண்டென்ட படிச்சா மட்டும்தான் இந்த கேள்வியை என்ன சொல்ல இந்த அஞ்சு டாபிக்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்மளால என்ன சொல்ல ஆன்சர் பண்ண முடியும், ஓகே. ஆவரேஜா நம்ம எடுத்துக்கிட்டா கூட, ரைட், அஞ்சு டாபிக், ரைட். அவன் ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன்ல கேள்வி கேட்கும் போதே, ரைட், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ரெண்டு க்வெஸ்சன்ஸ் வருது, ரைட். அப்ப நம்ம கொடுத்துருக்க ஒன்பது டைட்டில்ல, ரைட்,
ரெண்டு டை ரெண்டு டாபிக் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்ல இங்கிலீஷ் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், அதே மாதிரி இங்கிலீஷ் டு வாட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரெண்டு. ஓகே, ஸோ இந்த நாலு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒன்பது டாபிக்ல வந்து வரப்போகுது, பட் எந்த டாபிக்கும் நமக்கு தெரியாது. ஓகே, அதே மாதிரி பார்த்தோம்னா ப்ரிசிஸ் ரைட்டிங். ஓகே சார், ப்ரிசிஸ் ரைட்டிங்ன்றது என்ன ஒரு பெரிய விஷயமா? ரைட், நம்ம கொடுக்குற பேஜ் என்ன சொல்ல கன்சைஸ் பண்ணி தானே எழுத போறோம். ரைட், எழுதுதான் போறோம் இல்லைன்னு சொல்லல, பட் ஆனா அதுக்கான அந்த கண்டென்ட் பார்த்தோம் அப்படின்னா அவன் கொடுத்த அந்த ஒன்பது டாபிக் உள்ள இருந்தாங்க எடுப்பான். ஓகேங்களா, ஒரு உதாரணம் சொன்னோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்துல இருந்து அந்த கண்டென்ட் கேட்கலாம். ஓகேங்களா, இல்ல புறநானூறு பகுதியில இருந்து கேட்கலாம். ஓகே, இல்ல தமிழுடைய தமிழர்களுடைய அகழ்வாராய்ச்சி பத்தி நடந்த இன்சிடென்ட பத்தி என்ன சொல்ல ஒரு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதை கன்வெர்ட் பண்ண சொல்லலாம். சோ ஆக மொத்தம் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்திலயுமே என்ன சொல்ல ரெண்டு ரெண்டு கொஸ்டின்ஸ் என்ன சொல்ல வந்துட்டு இருக்கு. ஓகே, பட் இந்த எஸ்ஏ ரைட்டிங் அஸ் வெல் அஸ் என்ன சொல்ல லெட்டர் ரைட்டிங் இது ரெண்டு என்ன சொல்ல அப்படின்னா கம்ப்ளீட்டா டிஃபர் ஆகும். ரைட், அப்ப இந்த கண்டென்ட்டுக்கு நாம எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன மாடல்ல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, இப்ப நான் படிக்கணும் அப்படின்னா இந்த சிலபஸுக்கு ரைட் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன சொல்ல தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் சிவிலைசேஷன். ஓகே, எவ்வாறு என்ன சொல்ல நம்மளுடைய தமிழ் என்ன சொல்ல தமிழர்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த சொசைட்டி எப்படி வளர்ந்தது. ஓகே, இந்த நாகரிகம் எப்படி போச்சு. ஓகே, சோ கண்டிப்பா அதை படிச்சாகணும். அதே மாதிரி சங்கம் பீரியட் லிட்ரேச்சர். ஓகே, சங்ககாலத்துல இருந்த லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன. ஓகே, சோ அதை நம்ம தெளிவா படிச்சாகணும். தென் மியூசிக்கல் ட்ரெடிஷன் ஆஃப் வாட் தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான மியூசிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம், சங்கம் ஏஜ்ல இருந்து இன்னை வரைக்கும் ஃபாலோ பண்ணியாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி டிராமாட்டிக் ஆர்ட் ஃபார்ம். ஓகேங்களா, என்ன மாதிரியான நமக்கு ரைட் கலைகள் முக்கியம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிராமா இருக்கலாம், இல்ல ஒரு தெருக்கூத்தா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சோ அப்ப என்ன தேவைப்படுது அப்படின்னா இந்த ஆர்ட் ஃபார்ம்ல என்னென்ன இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா நமக்கே தெரியும், உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா தெருக்கூத்து இருக்கு. ஓகேங்களா, ராமநாடகன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க, அது இல்லாம நிறைய இது இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம் மயிலாட்டம், ஒயிலாட்டம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, இத பத்தியான என்ன சொல்ல இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி சோசியோ எக்கனாமிக் ஹிஸ்டரி முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா இதுல ட்ரேட பத்தி தான் பார்த்து பேச போறாங்க. ஓகே, இதுக்கு பட்டினத்து பாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டினப்பாலைன்னு சொல்லிட்டு ஒரு நூலே இருக்கு. ஓகே, அந்த நூல்ல ஏன்ஷியன்ட் பீரியட்ல இருந்து ரைட் அது என்ன சொல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் சென்டர்ஸ் முக்கியமா பார்த்தோம்னா துறைமுகங்கள் ரைட் பூம்புகார். ஓகேங்களா, இதெல்லாம் எப்படி டெஸ்ட்ராய் ஆச்சு, இது கூட வாணிபம் என்ன சொல்ல ஏலியர் டைம்ல எப்படி நடந்தது ரைட், அதை பத்தி நல்லா விவரிக்கக்கூடிய ஒரு நூல் இது அப்படின்னா இந்த பட்டினப்பாலை. ஓகே, சோ இதுல இருந்தும் கேள்வி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரைட், பட் அவ என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல எதுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்க போறான்றது இன்ன வரைக்கும் நமக்கு என்ன சொல்ல பெரிய அளவுல தெரியல, பட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்க தான் ரைஸ் ஆக போகுது. அடுத்தது இந்த ரேஷனலிஸ்ட் மூமெண்ட் அஸ் வெல் அஸ் வாட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் சோசியல் மூமெண்ட்ஸ், இது ரெண்டுமே நாம ஹிஸ்டரியில படிச்சதுதான். ஓகேங்களா, அதனால அந்த பாட்டை பத்தி நம்ம என்ன சொல்ல ஒரி பண்ண தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா இது ஃபுல்லாவே ரைட் தமிழ்நாட்டை பத்தி தான். ஓகேங்களா, ரைட், ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து இன்னைய வரைக்கும் ரைட் என்ன ரீஃபார்ம் மூமெண்ட் பண்ணாங்க, அது என்ன மாதிரியான இம்பாக்ட கிரியேட் பண்ணுச்சுன்றத மொத்தத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு பாட்டுல வந்துடும். சோ அதனால இந்த ரெண்டு பாட்டு நமக்கு ஹிஸ்டரி ரிலேட்டடானி வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா, மீதி இருக்கக்கூடியது ஃபெமினிசம். ஓகேங்களா, இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியோட டாபிக்ல இல்லாத ஒரு டாபிக். ஓகேங்களா, முக்கியமா என்ன சொல்ல பெண்களை பத்தி அது. ஓகே, சோ இது பார்த்தோம் அப்படின்னா ஆக என்ன சொல்ல சங்க காலத்துல நீங்க ஆரம்பிச்சுதான் கொண்டு வரணும், வேற வழியும் கிடையாது. ஓகே, அப்ப இவங்களோட ரோல் லிட்டரேச்சரா இருக்கட்டும் மத்த எல்லாத்துக்கும் அவங்க கொடுக்கும்போது பாருங்க லிட்டரரி ஃபெமினிசம் டிஃபரெண்ட் கான்செப்ட் அண்ட் பெர்செப்ஷன் அபவுட் வாட் தி ஃபெமினிசம். ஓகேங்களா, ரைட், சோ பெண்ணியம் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றது என்ன சொல்ல படிச்சாகணும். தென் கான்டெம்பரரி தமிழ் லாங்குவேஜ் இன்னைய காலகட்டத்துல தமிழ் லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்கு. ஓகே, அது கம்ப்யூட்டர் வரைக்கும் எப்படி போயிருக்கு. ரைட், சோ இத பத்தி தான் என்ன சொல்ல அப்படின்னா உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் ரைஸ் ஆக போகுது. இதுல நமக்கு ப்ராப்ளம் என்ன சார், எனக்கு 1.6 1.7 நான் படிச்சிருக்கேன் சார், எனக்கு ப்ராப்ளம் கிடையாது சார். ஓகே, என்னால மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, வாட் அபவுட் த ரிமைனிங் டாபிக்ஸ். ஓகே, மீதி இருக்கக்கூடிய ஏழு டாபிக் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நாம ஏதாவது ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, சோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சஜஸ்ட் பண்ணக்கூடியது ரிமைனிங் இருக்கிற டாபிக். ஓகேங்களா, என்ன இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஒன்னு ரைட் முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா ஆ தட்சிணாமூர்த்தி. ஓகே, தட்சணா மூர்த்தி ரைட் இப்படின்ற ஒருத்தர் ரைட் ஒரு ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா புக்கு எழுதிருக்காரு. ஓகேங்களா, ஆ தட்சிணாமூர்த்தின்றவர் ஒரு புக்கு எழுதிருக்காரு ரைட். ஸோ அது இப்போ ப்ரெஸ்கிரைப் பண்றது இல்ல அப்படின்னா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கிறது வரணும் அப்படின்னா சில ஸ்டாண்டர்ட் புக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு
தமிழ் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் தமிழ் என்ன சொல்ல நாகரிகம் பண்பாடும் அப்படின்னு பார்த்தோம்னா முனைவர் ஆ தட்சிணாமூர்த்தி. ஓகே, இந்த புக்கு தான் ப்ரிஃபர்டு புக். ஓகேங்களா, இதுல எல்லாருமே மேக்சிமம் கவர் ஆயிடுது. ஓகே, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று இருக்கு, தமிழ் வரலாறு மக்களும் பண்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு முனைவர் கே கே பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் புக் எழுதியிருக்காரு. ஓகேங்களா, இந்த ரெண்டு புக்கு தான் ரொம்ப ஆத்தன்டிகேட்டட் புக்ஸ். ஓகேங்களா, வேற எந்த புக்கு நான் சொல்லனா தமிழ் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஆத்தன்டிகேட்டட் புக்கா கிடையாது. இதுல கே கே பிள்ளை, ஓகே, இது பார்த்தோம் அப்படின்னா படிக்கிறது கொஞ்சம் கரடுமுடா இருக்கும். கரடுமுடந்த சென்ஸ் என்ன சொல்லனா நம்மளால படிச்சு சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது, பழைய நடையில இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா தட்சிணாமூர்த்தி இப்ப இருக்கிற நடையில இருக்கும், அதனால என்ன சொல்ல படிச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா புரியக்கூடியது. ஓகே, சோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு புக்கு கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியோட, ஓகே, அது எந்த யூனிவர்சிட்டியா இருக்கலாம், அது ரெகுலர் ப்ரோக்ராமா இருக்கலாம், இல்ல டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராமா கூட இருக்கலாம். ஓகே, ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியோடைய எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர், எம்ஏ தமிழ் லிட்ரேச்சருடைய ரைட் மெட்டீரியல் கிடைச்சது அப்படின்னா அதையும் கோத்ரூ பண்ணுங்க. ஓகேங்களா, எந்த யூனிவர்சிட்டி வேணாலும் இருக்கலாம், அண்ணாமலை யூனிவர்சிட்டியா இருக்கலாம், இல்ல அழகப்பா யூனிவர்சிட்டியா இருக்கலாம், இல்ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியா இருக்கலாம், இல்ல மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி இருக்கலாம், எந்த யூனிவர்சிட்டியாலும் இருக்கலாம். ஓகே, அந்த யூனிவர்சிட்டியோடைய எம்ஏ லிட்ரேச்சர்ல நம்ம சிலபஸுக்கு எது சூட் ஆகுது, ஓகே, அந்த கண்டென்ட்டை தெளிவா எடுத்துங்க. ஓகேங்களா, அதை எடுத்துக்கிட்டாவே போதும் இந்த மெயின்ஸ் டாபிக் என்ன சொல்ல தெளிவா நம்ம தட்டிடலாம். ஓகேங்களா, அதுல எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, அடுத்தது ரைட், ஏன்னா நம்ம டாபிக் என்ன சொல்ல ஃபர்ஸ்ட் அஞ்சு டைட்டில் தானே பாத்துருக்கோம், மீதி ரெண்டு டைட்டில் இருக்கு. ஓகே, இதுல ஆறாவது டைட்டில் பார்த்தோம்னா எஸ்ஏ ரைட்டிங் முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் இருந்து. ஓகே, இதுக்கு முனைவர் மூவா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு புக் எழுதியிருக்காரு. ஓகேங்களா, திருவள்ளுவர் அல்லது மூவா பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளுக்கு ஒரு புக்கை எழுதியிருக்காரு, திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம் மூ வரதராசனார். ஓகேங்களா, இவர் புக்கு எழுதியிருக்காரு, இந்த புக்கு தான் அது ரைட். இந்த புக்குல திருக்குறளை பத்தி எல்லாமே என்ன சொல்ல தெளிவான உரைநடையோட இருக்கு. ஓகே, அது எந்த பாட்டு எடுத்தாலும் சரிதான் ரைட், அவங்க கொடுத்துக்க டைட்டிலுக்கு தேவையான அளவுக்கு என்ன சொல்ல கண்டென்ட் இதுல இருக்கு. பட் என்ன செய்யணும் அப்படின்னா குவெஸ்சன் கேட்கறது தகுந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எழுதணும். ஓகேங்களா, ஆர்கனைஸ் பண்ணி எழுதினாதான் இதுக்கு தெளிவா என்ன சொல்ல ஒரு எஸ்ஏவை எழுதி நம்மளால முடிக்க முடியும். ஓகே, சோ அப்ப அந்த எஸ்ஏ ரைட்டிங்க்கு முக்கியமா திருக்குறள் டாபிக் எது எந்த புக் தேவை அப்படின்னா இந்த புக்கு தான் தேவை. ஏன்னா அதுல அவங்க கொடுத்துக்கிறது என்ன அப்படின்னா சிக்னிபிகன்ஸ் ஆஃப் செக்யூலர் லிட்ரேச்சர். ஓகேங்களா ரைட், ஏன்னா திருக்குறள் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா சங்ககால இலக்கியங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சொல்ல செக்யூலர் லிட்ரேச்சர் தான், எதுவும் மதத்தை சார்ந்த கிடையாது, மதச்சார்பன்மை உடைய என்ன சொல்ல நூல்கள் தான். ஓகே, சோ அப்ப இது ஒரு செக்யூலர் லிட்ரேச்சர், இதுல பார்த்தோன்னா ரிலவன்ஸ் டு எவ்ரிடே லைஃப். ஓகே, அதே மாதிரி இம்பாக்ட் ஆஃப் திருக்குறள் அண்ட் ஹியூமானிட்டி, மனிதநேயத்து மேல எந்த அளவுக்கு இதனுடைய இம்பாக்ட் இருக்கு. ஓகேங்களா, அடுத்த பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சல் வேல்யூ, அதாவது திருக்குறள் சொல்லக்கூடிய உலகளாவிய என்ன சொல்ல வேல்யூஸ் எல்லாம் என்னென்ன, ஈக்குவாலிட்டி பத்தி என்ன பேசுது, ஹியூமானிஸ்ட பத்தி என்ன பேசுது ரைட், பீஸ பத்தி என்ன பேசுது, ஓகே, கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னா என்ன, டெமோக்ரஸினா என்ன, ஓகே, ஒரு நல்லாட்சின்றது என்ன, நன் மக்கள்ன்றது என்ன ரைட், எப்படி வந்து என்ன சொல்ல நாம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே, இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சல் வேல்யூஸ். ஓகே, அந்த யூனிவர்சல் வேல்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டாபிக் நான் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு பத்து யூனிவர்சல் வேல்யூ, அது எது வேணாலும் இருந்து போகுது. ஓகேங்களா, இங்க கொடுத்துருக்க பார்த்தோம்னா ரெண்டே ரெண்டு வேல்யூ தான் கொடுத்துருக்கான், நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பத்து வேல்யூ, பத்து யூனிவர்சல் வேல்யூ எடுத்துட்டு அது ரிலவெண்டா என்னென்ன திருக்குறள் இருக்கு அப்படின்றத எடுங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ரைட், நமக்கு 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க, 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல ரொம்ப தெளிவா திருக்குறள் எங்கெங்க அப்ளை ஆகுது அப்படின்றத நல்ல தெளிவாவே கொடுத்துருக்காங்க ரைட். 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல பேஜ் நம்பர் ரைட், வால்யூம் டூல பேஜ் நம்பர் 188. ஓகேங்களா ரைட், இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த புக்ல தெளிவா கொடுத்துருக்காங்க ரைட. இங்க திருக்குறள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும், ஓகே, திருக்குறள் ஒரு டாபிக் இருக்கும் ரைட். இந்த திருக்குறள் டாபிக்ல அவன் என்ன சொல்ற அப்படின்னா பிலாசபிக்கலா எப்படி எப்படிலாம் நம்ம இதை அப்ளை பண்றோம். ஓகேங்களா, திருக்குறள் எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகுது, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் ரைட், ஒரு உதாரணத்துக்காக சொல்லணும் அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க ரைட்,
பொருட்பால்ல இருந்து ஒரு திருக்குறளை கொடுத்திருக்காங்க. அது அந்த திருக்குறளை எப்படி என்ன சொல்ல ஒரு ஸ்டேட் அப்படின்றது எப்படி இருக்கணும், ஒரு ஆர்மின்றது எப்படி இருக்கணும், நான் சொல்றது புரியுதுங்களா? சோ அதை பத்தி கொடுத்திருக்கான். அதே மாதிரி பட்ஜெட்னா எப்படி இருக்கணும், ரைட்? அதே மாதிரி வெல்ஃபேர் ஸ்டேட் அண்ட் கிங்னா என்ன, நான் சொல்றது புரியுதுங்களா? இது எல்லாமே யூனிவர்சல் வேல்யூ தான். ஓகே, ஒரு நாட்டை நல்லாட்சி புரியணும் அப்படின்னா ஒரு கிங்குக்கு இவ்வளவு குவாலிட்டிஸ் இருக்குன்னு திருக்குறளை சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்ப கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆஸ்பெக்ட்ல வெல்ஃபேர் வெல்ஃபேர் ஸ்டேட் அண்ட் கிங். ஓகேங்களா, ஒரு நல்ல மக்களாட்சி நடக்கூடிய ஒரு நாடு இருக்கு அப்படின்னா கிங் எப்படி இருக்கணும், அந்த மக்கள் அந்த ஸ்டேட்டுக்கு வந்து என்ன சொல்ல என்னென்ன நல்லதெல்லாம் நடக்கணும், ஓகே அப்படின்னா அதை பத்தி சொல்லக்கூடிய குரல் என்ன இதுல கொடுத்திருக்கான். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையன்று வைக்கப்படும். ஓகேங்களா, அவன் கொடுத்திருக்கான். இது என்ன அப்படின்னா தெளிவா நமக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல பிலாசபிஸ பத்தி என்ன சொல்ல ரொம்ப டீடைல்டா இப்ப இருக்கிற நியூ புக்ல டிஸ்கிரைப் பண்ணிருக்கான். ஓகேங்களா, சோ அப்ப கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நாம எடுக்கும் போது ஒவ்வொரு கண்டென்ட்டுமே, ரைட், இப்ப யூனிவர்சல் வேல்யூஸ் அப்படின்னா எதெல்லாம் யூனிவர்சல் வேல்யூ. ஓகேங்களா, அந்த யூனிவர்சல் வேல்யூவை நான் ரொம்ப நிறைய சொல்ல வரல. ஓகே, ஒரு 10 இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ். ஓகே, அது கீழே என்னென்ன குரல் வரும், அது சொல்லக்கூடிய விளக்கங்கள் என்ன, ஓகே, இதை மட்டும் தெளிவா எடுத்து வச்சீங்கன்னா போதும். ஓகேங்களா, அவன் என்ன டாபிக் கேட்டாலும் என்ன சொல்ல அப்படின்னா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். நான் ஒரு உதாரணத்துக்கு சில டாபிக் எல்லாம் என்ன சொல்ல ஒரு க்வெஸ்சன் கூட ஃப்ரேம் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, நான் காமிக்கிறேன் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது. ஓகேங்களா, சோ அதே மாதிரி, ரைட், ரிலவன்ஸ் டு சோசியல், ஓகே, பொலிட்டிகோ அண்ட் எக்கனாமிக் அஃபேர்ஸ். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப ஒரு உதாரணத்து கேட்கலாம். ஓகேங்களா, ரிலவன்ஸ் கேட்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா திருக்குறள்ல இன்னைய காலம் இன்னைய காலத்துல போடக்கூடிய பட்ஜெட்டுக்கு நம்ம எப்படி என்ன சொல்ல ரிலேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ரைட், கேட்கலாம். எக்கனாமிக்கல் அஃபேர்ஸ், ஓகே, பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ். ஒரு நல்ல ரூலரா இருக்கணும் அப்படின்னா அவருக்கு என்ன குவாலிட்டி வேணும். ஓகேங்களா, மக்களுக்கு எப்படி ஆட்சி புரியணும், மக்களுக்கு எப்படி என்ன சொல்ல அப்படின்னா நலத்திட்டங்களை கொண்டு வரணும். ஓகேங்களா, சோ இத பத்தி திருக்குறள் என்ன சொல்லுது கேட்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தோம் சோசியல் இஷ்யூஸ். ஓகே, முக்கியம் பார்த்தா இன்னைக்கு காலகட்டத்துல பார்த்தா நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஸ்டேட்லயும் சரி இல்ல நேஷனல் லெவல்லயும் சரி. ஓகேங்களா, முக்கியம் பார்த்தோம்னா லிஞ்சிங் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் நடக்குது. ஆமா இல்லையா, மாடு வச்சிருக்க என்ன சொல்ல மாடு ஏற்றுமதி பண்றோம் கொண்டு போறது. ஓகேங்களா, சோ இந்த காலகட்டத்துல மத சார்பின்மை எப்படி மக்களிடையே உருவாக்குறது. ஓகேங்களா, யாரு பேசுறது, திருக்குறள் பேசுறது இல்லையா? ஓகே, சோ அப்ப எந்தெந்த குரல் இதை பேசுது அப்படின்றது எடுத்துக்காட்டோட என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு எஸ்ஏவை டிரைவ் பண்ணணும். ஓகேங்களா, சோ அதுதான் இங்க மெயினான இம்பார்ட்டன்ட் இதுவே இருக்கு. ஓகே, அப்ப இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அதே மாதிரி இன்னொன்னு பிலாசபிக்கல் கண்டென்ட். ஓகேங்களா, ரைட், திருக்குறள் கூறக்கூடிய தத்துவங்கள். ஓகேங்களா, ஏதாவது ஒரு 10 தத்துவங்கள், ரைட், நீங்க குரலை படிக்கும் போது நமக்கு தெரியும், ஓகே இதெல்லாம் சொல்லலாம், நட்பை பத்தி இதை சொல்லலாம். ஓகேங்களா, ரைட், அதே மாதிரி என்ன சொல்ல அப்படின்னா என்ன சொல்ல மத்தவங்களுக்கு தர்மம் செய்யறத பத்தி இதை பத்தி சொல்லக்கூடிய என்ன சொல்ல திருக்குறள் எல்லாம் இது அப்படின்னு என்ன சொல்ல நாம அந்த பிலாசபிக்கல் கண்டென்ட் என்ன சொல்ல எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா என்ன சொல்ல நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, சோ க்வெஸ்சன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த புக்கை படிச்சாவே எனக்கு தெரிஞ்ச என்ன சொல்ல 99% போதுமானது. ஏன் சொல்ற அப்படின்னா நிறைய புக் இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேரு திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க இல்லைன்னு சொல்லல, பட் அத ரொம்ப தெளிவான ரொம்ப கரெக்டா கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த மு வரதராசன் எழுதின புக்கு தான் என்ன சொல்ல அப்படின்னா மிக தெளிவா இருக்கு. ஓகே, போட்டித் தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது இதை ஃபாலோ பண்ணனா போதுமானது. ஓகேங்களா, ரைட், அதே மாதிரி அபிஷியல் லெட்டர் ரைட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நார்மலா எழுதுற லெட்டர் ரைட்டிங் மாதிரி எழுதக்கூடாது. ஓகேங்களா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப உங்களுக்கு டிஎன்பிசி நாளைக்கு என்ன சொல்ல பிரிலிமரி கிளியர் பண்ணீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு மெமோ ஒன்று கொடுப்பாங்க, பாத்திருப்பீங்களா? ஓகேங்களா, அந்த மெமரண்டம்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபார்மெட் இருக்கு. ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் அஃபிஷியல் ஃபார்மெட். ஓகேங்களா, நாளைக்கு ஒரு க்வெஸ்சன் கூட கேட்கலாம், ரைட், உங்க ஏரியாவில் மஸ்கிட்டோ ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, இல்ல அப்படின்னா ஒரு பென்ஷனர் வந்து என்ன சொல்ல உங்கள்ட்ட ஒரு க்வெஸ்சனுக்கு என்ன சொல்ல நான் வந்து பென்ஷனுக்கு எலிஜிபிளா இல்லையான்னு ஒரு க்வெஸ்சன் கேட்கறாங்க, எப்படி ரிப்ளை பண்ணுவீங்க, ரைட், அஃபிஷியல் லெட்டரை எப்படி டிராஃப்ட் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் இதுவே, ரைட். சோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆபீசரா நீங்க ஒருத்தருக்கு லெட்டர் அனுப்பும் போது என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல அனுப்புவீங்க, அந்த இஷ்யூ எப்படி டீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா, சோ அதுதான் இது, அதான சொல்ல லெட்டர் ரைட்டிங் வரக்கூடியது. ஓகே, இதுக்கு சில சாம்பிள்ஸ் பார்ப்போம். இந்த டாபிக் பேஸ் பண்ணி சொல்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், எப்படி எல்லாம் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பாக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். ஓகே, அவங்க தெளிவா கொடுத்திருக்காங்க ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்து எழுதுக அப்படின்னு. இந்த க்வெஸ்சன்ஸ் நான் எங்க இருந்து எடுத்துறேனோ யோசிக்க வேண்டாம், எடுத்தது என்ன சொல்ல ப்ரீவியஸ் இயர் என்ன சொல்ல யூபிஎஸ்சி உடைய சிவில் சர்வீஸ் எக்ஸாம் உடைய மெயின்ஸ்ல இருந்து எடுத்தது. முக்கியமா பார்த்தனா தமிழ் லாங்குவேஜ் பேப்பர்ல இருந்து எடுத்தது. ஓகேங்களா, சோ அதுல பார்த்தோம் அப்படின்னா நான் யூபிஎஸ்சி மெயின்ஸ் எழுதும் போது பார்த்தோம் அப்படின்னா இப்படிதான் க்வெஸ்சன்ஸ் இருக்கும், ரைட், கிட்டத்தட்ட எத்தனை பேஜ் இருக்கும் அப்படின்னா 2.5 பேஜுக்கு என்ன சொல்றாங்க இந்த க்வெஸ்சனே இருக்கும். ஓகேங்களா, தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், ரைட், தமிழ்ல கண்டென்ட் தெளிவா கொடுத்துறாங்க. நவீன காலமானது தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தின் காலம்,
அறிவியல் புலத்தின் நவீன கண்டுபிடிகளின் ஒன்றான தகவல் தொழில்நுட்பத்தில் பிரமிக்க வைக்கும் சாதனைகளை மனித குலம் வளம் பெற்றது. இப்படின்னு சொல்ல கண்டினியூஸா என்ன சொல்ல இருக்கும். ஏ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒன்றரை பேஜ் கொடுத்துருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இது மாதிரி என்ன சொல்லனா, சாரி இது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒன்றரை பேஜ் கண்டென்ட் என்ன சொல்ல இருக்கும். ஓகே, இந்த கண்டென்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்னுல இருந்து ஒன்றரை பேஜ் வரைக்கும் நீங்க இருக்கிற கண்டென்ட்டா ஆசிட்டஸ் தமிழ்ல டிரான்ஸ்லேட், சாரி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகேங்களா? இங்க என்ன எதிர்பார்ப்பாங்க உங்களை அப்படின்னா, நீங்க கரெக்டா அங்க இருக்கிறத அப்படியே பண்ணிட்டீங்களா, அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? நம்ம ரொம்ப தெளிவா சொல்றேன். ஏன் அப்படின்னா, இங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, மொழி அறிவு கிடையாது மொழி திறன். ஓகே, சோ கொடுத்திருக்கிற டேர்ம் கரெக்டான டேர்முக்கு மாத்துறீங்களா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு, ரைட், அவன் தமிழ்ல கொடுக்கும்போது ஒரு இது கொடுத்துருக்கான், என்ன என்ன சொல்ல, தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். ஓகேங்களா? ரைட், என்ன சொல்ல, சங்க காலத்தில் என்ன சொல்ல, இதிகாசங்கள்லாம் இப்படி இருந்து அப்படி இருந்து சொல்றாங்க. ஓகே, அப்ப அந்த இதிகாசத்துக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்ன? நான் சொல்றது புரியுதுங்களா? ஓகே, லிட்ரேச்சர்ன்ற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதிகாசங்களுக்கு தான் இங்கிலீஷ் என்ன, எபிக்ஸ். ஓகேங்களா? சோ அந்த வேர்டுக்கு ரைட்டான டேர்மை யூஸ் பண்றீங்களா இல்லையா, அதைதான் அவங்க வெரிஃபை பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? ரைட், ரைட்டான டேர்ம் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சென்டென்ஸ் ரைட்டான என்ன சொல்ல அப்படின்னா, ரைட்டான என்ன சொல்ல, கம்ப்ளீட் ஆயிருக்கணும். சென்டென்ஸ் வரைய கம்ப்ளீட்னஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதை விட்டு கம்ப்ளீட்னஸே இல்லாம இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ரைட், அதே மாதிரி இப்ப இந்த ஒரு சென்டென்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, இங்க ஸ்டார்ட் ஆகி இந்த சென்டென்ஸ் இது வரைக்கும் முடியுது அப்படின்னா, இது ஒரு சென்டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குன்னா அது எப்படி இருக்கணும், பிரசன்ட்ல தான் இருக்கணும். ஓகே, அதை விட்டு நீங்க பாஸ்ட்ல எழுதக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ரைட், என்ன இருக்கோ அது அப்படியே என்ன சொல்லணும், தெளிவா வந்துடணும். ஓகேங்களா? இதுதான் அவங்க என்ன சொல்ல அப்படின்னா, எதிர்பார்க்கறது இங்கிலீஷ்ல. ஓகேங்களா? ரைட், ஒருவேளை ஒரு உதாரணம் சொல்றேன், இப்படி எங்க ஒரு இடத்த இப்ப என்ன சொல்ல, செழிப்படைந்தது அப்படின்னு டபுள் கோட்ல கொடுத்துருக்கான் அப்படின்னா, இங்கிலீஷ்ல என்ன இருக்கணும், அதே டபுள் கோட்ல இந்த வேர்டு என்ன சொல்ல, டிரான்ஸ்லேட் ஆகி எக்ஸாக்டா இருக்கணும். ஓகேங்களா? சோ இதுதான் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல எதிர்பார்க்கறது. ஓகே, சோ அதுக்கு என்ன சொல்ல, நம்ம கரெக்டா பண்ணணும். இங்க நான் கொடுத்துருக்கேன் ஜென்ரலா இருக்கு, அவன் என்ன பண்ணுவா அப்படின்னா, சிலப்பதிகாரத்தை பத்தி படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த லிட்ரேச்சர் பாடல என்ன சொல்ல, ஒரு இது இருக்கும். ஓகேங்களா? ரைட், எதுக்காக இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம என்ன சொல்ல, டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அதுக்கான கீ டேர்ம் கரெக்டா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி திரும்ப கேட்டிருக்கான், பின்வரும் பகுதியை தமிழில் மொழிபெயர்க்க, இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கான் தமிழ் என்ன சொல்ல, இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஓகே, இங்கேயும் அதுதான் பண்ணணும். ஆனா இங்கேயும் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, மொழி திறன் தான். என்ன செய்யணும், கொடுத்திருக்கிற டேர்முக்கு எக்ஸாக்டா, இப்ப டெமோக்ரசி அப்படின்னா தமிழ் என்ன, மக்களாட்சி. அதை விட்டுட்டு எனக்கு டெமோக்ரசி மீனிங் தெரியாது, என்ன சொல்ல, டெமோக்ரசி அப்படின்னு போது டே மே இக்கரசி அப்படின்னு எழுதக்கூடாது. ஓகேங்களா? டெமோக்ரசி அப்படின்னா மக்களாட்சி அப்படின்றது என்ன சொல்ல, எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் இருக்கணும் ஒன்னு. ஓகேங்களா? எழுதும் போது சென்டென்ஸோட கம்ப்ளீஷன் இருக்கணும். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா, இந்த சந்திப்பிழை இருக்கிறது என்ன சொல்ல, சந்திப்பிழை எந்த சந்தி சந்தியில எந்தெந்த இடத்த என்ன சொல்ல, வல்லின மிகவும் வல்லின மிகாது. ஓகே, சந்திப்பிழை எங்க அகற்றணும் அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்து என்ன சொல்ல, தூய தமிழ்ல கரெக்டா எழுதணும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ரூல்ஸ் இருக்கு. என்ன சொல்ல, இலக்கணத்துல படிச்சிருப்பீங்க அப்படின் இல்லையா, சந்தி வல்லினம் எங்க மிகவும் வல்லினம் எங்க மிகாது அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகே, எந்த இடத்து மிகவும் அந்த இடத்த என்ன சொல்ல, கரெக்டா அதை போடணும். இது எல்லாத்தையும் என்ன சொல்ல அப்படின்னா, கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு 20 மார்க் ஒரு கொஸ்டின் செட், 25 மார்க் ஒரு கொஸ்டின் செட் பண்றாங்க அப்படின்னா, அப்ப அதுக்குன்னு சொல்ல சில பேராமீட்டர் இருக்கும் எவாலுவேட் பண்றதுக்கு. அது எந்த பேராமீட்டர் ஓகே பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் என்ன சொல்ல, தமிழ் செக் பண்ணுவாங்க. ஓகே, சோ இதுதான் என்ன சொல்ல அப்படின்னா, இங்க மேஜர் ரோல் பிளே பண்ணுது வந்து. மத்தபடி எல்லாரும் நினைச்சிருக்காங்க தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட், இங்கிலீஷ் தமிழ் அப்படி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி கிடையாது. ஓகேங்களா? கண்டிப்பா இது அத்தனை என்ன சொல்லனா, செக் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் அப்பியர் ஆகும். அடுத்தது ப்ரீஷியஸ் ரைட்டிங், சுருக்கி வரைதல். ஓகேங்களா? என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஒன்றரை பேஜோ இல்ல ரெண்டு பேஜுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துருவாங்க. கொடுத்துருவாங்க பாருங்க, பின்வரும் பகுதியை மூன்றில் ஒரு பங்காக சுருக்கி வரைக. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு கண்டென்ட் இருக்கு அப்படின்னா, ஒன் தேர்டா என்ன சொல்ல, ஷார்டன் பண்ணி எழுதணும். அப்ப என்ன செய்யணும், ஸ்டடி பண்ணி முடிச்சுட்டு, ரைட், எது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எது இர்ரெலவன்ட் பாயிண்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணணும், அத ஷார்டன் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? இது ஜெனரலா ஸ்கூல் படிக்கும் போது எல்லாரும் ஒண்ணு பண்ணுவாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா, ரைட், அவன் என்ன கொடுத்தாலும் சரிதான், ரைட், எதுனாலும் கொடுத்துட்டு போ, ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் மட்டும் வச்சிருவாங்க. வச்சு நடுவில் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு ரெண்டு லைனை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி எழுதிட்டு வந்துருவாங்க. ஓகேங்களா? அப்படி எழுதக்கூடாது. அப்படி எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன சொல்லுங்க, மதிப்பெண் வராது. அப்ப என்ன சார் செய்யணும் அப்படின்னா, நல்லா ஒவ்வொரு பேராகிராஃபையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ரைட், என்ன செய்யணும், அதோட கிரக்ஸ் எடுத்து என்ன பண்ணணும், உங்களுடைய சொந்த நடையில
எவ்வளவு ஷார்ட்டா எழுதணுமோ அவ்வளவு ஷார்ட்டா எழுதணும் ஓகேங்களா. ஏன்னா அதுல வேர்ட் கவுண்ட் இருக்கும், பாக்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது ஓகேங்களா. பாக்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க, யூபிஎஸ்சில இப்படிதான் நடக்கும் ஓகேங்களா. தெளிவா பாக்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க, சார் நான் வந்து ஒருன்னு எழுதணும் சார், அதுக்கு ஒரு பாக்ஸ் எழுதணுமா? ஆமா ஒருன்னு தான் எழுதணும் ஓகேங்களா. ரைட், இணைந்து இருக்கின்றேன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், இணைந்து இப்படி பிரிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணும், இணைந்த ஒரு பாக்ஸ்ல இருக்கின்றேன்னு ஒரு பாக்ஸ்ல, அப்ப என்ன ரெண்டு வேர்டு லிமிட்டுக்கு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. இப்ப ஒரு உதாரணத்துக்கு, ரைட் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 900 வேர்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எத்தனை வேர்டுகள் எழுதணும், 300 வேர்டுகள் எழுதணும் சார். ஆனா 300 வேர்டுகள் எழுத முடியல சார் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் 10% அலோட் ஓகேங்களா. சோ அப்ப என்ன பண்ணலாம், ஒரு என்ன சொல்ல, இன்னொரு 30 வேர்டை சேர்த்து எழுதலாம். அதுக்காக 450 வேர்டு எழுதுனீங்க அப்படின்னா அதுல என்ன சொல்ல, உங்களுக்கு மார்க் குறைஞ்சிடும் ஓகேங்களா. சோ அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த மொழித்திறனை கரெக்டா பயன்படுத்தணும், அது தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும் ஓகேங்களா. எவ்வளவு ஷார்டன் பண்ணி வேர்ட கரெக்டா யூஸ் பண்ணி கன்சைஸா அந்த பாக்ஸ்க்குள்ள நம்மளால எழுத முடியும் ஓகேங்களா. ஏன்னா வேர்ட் என்ன சொல்ல, இங்கிலீஷ்ல எழுதும் போது ஏ அப்படின்னு யூஸ் பண்றீங்க, டீன் யூஸ் பண்றீங்க, அது எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு வேர்டை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ரைட், அப்ப அந்த ப்ரிபோசிஷன் எதுவுமே வராம என்ன பண்ணணும், ஆர்டிகல்ஸ் எதுவுமே வராம, மேக்சிமம் ஆர்டிகல் வராம என்ன சொல்லணும், எல்லாத்தையும் எழுத கத்துக்கணும் ஓகேங்களா. அப்படி எழுதுற மட்டும்தான் நம்மள என்ன சொல்ல, கன்சைஸ் பண்ணி 1/3 எழுத முடியும். சோ ப்ரிசைஸ் ரைட்டிங்ன்றது இது மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கக்கூடியது ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் ஓகே. சோ காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நல்லா தெளிவா கொடுத்திருப்பாங்க, என்னன்னா ஒரு 1.5 பேஜ் இல்ல 2 பேஜ் 3 பேஜ் என்ன சொல்ல, ஒரு விஷயத்தை பத்தி என்ன சொல்ல பேசிருப்பாங்க. அதுல இருந்து ரைட், இங்க ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா அப்படின்னா ஒரு 5 கேள்வி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. என்ன அப்படின்னா அந்த 5 கேள்விமே இதுக்குள்ளதான் இருக்கணும் ஓகேங்களா. ஒண்ணு கிடையாது, ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு என்ன சொல்ல க்வெஸ்சன் கேட்பாங்க, அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன சொல்ல அந்த பேராகிராஃப்ல இருந்து எடுத்து எழுதணும், வேற ஒண்ணும் கிடையாது ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான். ஆனா என்ன அப்படின்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா. ரைட், அது முக்கியமா தமிழ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் என்ன சொல்ல கடினமா இருக்கும். சோ அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கான க்வெஸ்சன்ஸை எடுத்து எழுதணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்க கேட்டிருக்காங்க, உலகம் காந்திஜியின் பால் ஈர்க்கப்பட்டது ஏ ஓகேங்களா. ஆன்சர் எங்க தேடணும் அப்படின்னா இந்த பேராகிராஃப் எங்கேயாவது கொடுத்துருப்பாங்க ஓகே. அடுத்த கேள்வி கேட்டுக்கோங்க, விடுதலை பெறுவதற்கு அகிம்சை வழியையே முதன்மை கருவியாக காந்திஜி கருதியது ஏ ஓகேங்களா. ரைட், இதுக்கான கேள்விக்கான பதில் பார்த்தோம் அப்படின்னா பேரா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கலாம், இல்ல லாஸ்ட் பேராகிராஃப் இருக்கலாம், இல்ல மிடில் கூட இருக்கலாம், எங்கனாலும் இருக்கலாம். பட் என்ன இதனுடைய கிரக்ஸ தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன சொல்ல, இந்த கேள்விகளுக்கு எல்லாமே என்ன சொல்லணும், பதில் எழுத முடியும் ஓகேங்களா. சோ காம்ப்ரிஹென்ஷன் இப்படிதான் இருக்கும் ஓகே. சோ இது வந்து என்ன சொல்ல, காம்ப்ரிஹென்ஷன் இதுல. தென் அடுத்து ஹின்ஸ் டெவலப்மெண்ட் ஓகே. ஹின்ஸ் டெவலப்மெண்ட் என்ன சார் அப்படின்னா, நம்ம ஸ்கூல்ல என்ன சொல்ல, பிளஸ் டூ படிக்கும் போது பண்ணிருப்போம் ஓகேங்களா. என்ன அப்படின்னா இது மாதிரி இருக்கும், ஏ ரிச் ஃபார்மர், லாட் ஆஃப் லேண்ட், கேட்டில் அண்ட் சர்வன்ஸ், டூ சன்ஸ், ஹாப்பி லைஃப், ஆஃப்டர் சம் இயர்ஸ் ஆஃப் சம் இயர்ஸ் யங்கர் சன் அன்ஹாப்பி. ரைட், ஆஸ்க்டு ஃபார் ஹிஸ் ஷேர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி என்ன சொல்ல கேட்டிருக்கான், இது என்ன பண்ணணும் அப்படின்னா டெவலப் பண்ணணும் ஓகேங்களா. ரைட், அதாவது என்ன சொல்ல, இங்க என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கானோ இது என்ன சொல்ல, கொஞ்சம் பெருசா நம்மளுடைய சொந்த நடைக்கு என்ன சொல்ல அப்படின்னா டெவலப் பண்ணி வைக்கணும். ரைட், என்ன சொல்லலாம், Once there was a rich farmer in a village. இங்க என்ன கொடுத்திருக்கா, ஏ ரிச் ஃபார்மர் அவ்வளவுதான் ஓகேங்களா. அப்ப நம்ம என்ன பண்ண டெவலப் பண்ணும்போது, Once there was a rich farmer in a village. He had lot of land. ஏன்னா அடுத்து என்ன சொல்ல, இங்க இருக்கிற இந்த கீவேர்டு எல்லாமே அங்க வரணும் ஓகேங்களா. இங்க பாருங்க, ரிச் ஃபார்மர், ரிச் ஃபார்மர் இருக்கா, தென் லாட் ஆஃப் லேண்ட் இருக்கா, கேட்டில் அண்ட் சர்வன்ஸ் இருக்கா, ஹேட் டூ சன்ஸ் இருக்கா. சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய வேர்டு வரணும், பட் என்ன ஆகணும், எக்ஸ்பேண்டட் ஃபார்மேட்ல இருக்கணும். இதுக்கு தான் என்ன சொல்ல, ஹின்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றாங்க, இல்ல ஹின்ஸ் மேக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், சோ இதை தான் நம்ம பண்ணணும். இது தமிழோ இல்ல இங்கிலீஷ்லோ ரெண்டு லாங்குவேஜ்ல இருக்கும், அந்தந்த லாங்குவேஜ்ல எழுதுறாங்க என்ன சொல்ல, அந்த லாங்குவேஜ் என்ன சொல்லணும், இது கன்வெர்ட் பண்ணி எழுதணும் ஓகேங்களா. சோ இதுதான் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் ஓகே. அடுத்தது லெட்டர் ரைட்டிங். ரைட், இப்போ ஒரு உதாரணத்துக்கு கேட்டிருக்காங்க, ரைட், ரைட் ஏ லெட்டர் அபவுட் கீழடி ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரி and importance to MHRD to take steps to revise the Indian and South Asian civilization in Indian or South Asian history books. Right. அப்ப நீங்க என்ன எழுதணும், ஒரு அபிஷியல் லெட்டர் எழுதணும், அது MHRD இருக்கு. MHRD என்ன சொல்ல, கண்டிப்பா செக்ரட்டரிக்கோ இல்ல மினிஸ்டருக்கோ எழுதணும். அப்ப அந்த அபிஷியல் ஃபார்மெட்ல ரைட் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு கண்டென்ட் எழுதும் போது என்ன பண்ணணும், கீழடியோடைய ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரிஸும் அதனுடைய இம்பார்டன்ஸ் என்ன ஓகே எடுத்து சொல்லிட்டு ரைட் இது என்ன பண்ணணும், ஹிஸ்டரி புக்ல ரிவைஸ் பண்ணணும். அப்ப ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா ஏன் இதை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்ற காரணத்தை என்ன பண்ணணும், தெளிவா நம்ம சொல்லணும் ஓகே. சோ அப்ப லெட்டர் எழுதும் போது ரைட்டான ஸ்ட்ரக்சர் என்ன சொல்ல கொடுத்து கரெக்டான கண்டென்ட், பட் என்ன சொல்ல, அது ஷார்ட்டா கொடுக்கணும். இன்னொன்னு என்ன சொல்ல, ரொம்ப காம்ப்ரிஹெண்டா கொடுக்கணும்
சொல்றது புரிதுங்களா? ரைட். ஏதோ நான் சொல்ல நம்மடி பலவாளன்னு எழுதக்கூடாது. ஏன்னா ஜென்ரலா நமக்கு இருக்கிற ஒரு ஹேபிட் சொல்லிடுறேன். நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு லெட்டர் எழுது அப்படின்னா எழுதும், பக்கம் பக்கமா எழுதும். ரைட். நேரம் பத்தல, என்னால இதுக்கு மேல சுருக்கி எழுத முடியல அப்படின்னு என்ன சொல்ல, 10 பேஜ் எழுதி கொடுப்போம். ஏன்னா நம்மளால சுருக்கி வரைய முடியாது. ஓகே. சோ அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க ரைட், அதனோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். அதே மாதிரி ஏன் இதை உள்ள இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றத, ஏன்னா இண்டஸ் வேலை சிவிலைசேஷன் இன்னைக்கு என்ன சொல்றோம், இந்தியாவோட என்ன சொல்ல அப்படின்னா ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் சொல்லிட்டு இருக்கும். பட் இன்னைக்கு ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிரியேட் என்ன சொல்ல, அதுக்கு முற்பட்டது அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. சோ அப்ப இதை ரிவைஸ் பண்றதுனால இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பெருமையா இருக்கும், இல்ல சவுத் ஏஷியாவுக்கு எந்த அளவுக்கு பெருமையா இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் எல்லா இம்பார்ட்டன்ஸ் அதை மென்ஷன் பண்ணி கரெக்டா எழுதும். ஓகே. சோ அதுக்கு அந்த அபிஷியல் ஃபார்மெட் எழுதணும், டூல எப்படி எழுதணும், ரைட், ஃப்ரம் எப்படி எழுதணும், சிக்னேச்சர் எங்க போடணும், ரைட், அதே மாதிரி பார்த்தா டேட் எங்க போடணும் அப்படின்றத கரெக்டா என்ன சொல்ல மென்ஷன் பண்ணி, சப்ஜெக்ட் என்ன கொடுக்கணும் எல்லாத்தையும் என்ன சொல்ல கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல என்ன சொல்ல ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு அபிஷியலா எப்படி ஃபாலோ பண்றாங்களோ அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணணும். நம்ம எழுதுற மாதிரி என்ன சொல்ல, ஸ்கூல்ல எழுத லெட்டர் ரைட்டிங் மாதிரி எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஸ்கூல்ல எழுதல டூ, அதுக்கப்புறம் ஃப்ரம், அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல எல்லாத்தையும் எழுதிட்டு அப்படி எழுதக்கூடாது. ஓகேங்களா? ரைட். அடுத்து எஸ்ஏ ரைட்டிங். இப்ப ஒரு உதாரணத்துக்காக கொடுத்துருக்க, என்ன கொடுத்திருக்க, திருக்குறள் கூறும் வாழ்வியல் நெறிகள் பற்றி கட்டுரை வரைக நாம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு தான் கொடுத்துருக்கேன். ஓகே. நாம என்னென்ன மாதிரியான நெறிமுறைகள் எல்லாம் கடைபிடிக்கணும், இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு நல்ல மனிதனா இருக்கணும் அப்படின்னா நம்ம தானம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ஓகேங்களா? என்ன மாதிரியான கடமைகள் நமக்கு இருக்கு? ஓகேங்களா? ரைட். எப்படி நம்ம மத்தவங்களோட சேர்ந்து வாழணும், மதச்சார்பின்மையை எப்படி வந்து போற்றணும்? ஓகே. சோ இப்படி வாழ்வியல் நெறிமுறைகள் என்ன அப்படின்றத தெளிவா, இதெல்லாம் என்ன சொல்ல திருக்குறள் கூற வாழ்வியல் நெறிமுறைகள் அப்படின்ட்டு என்ன பண்ணணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு இந்த பேஜ் வந்து என்ன சொல்ல, ஒரு 3 பேஜ் எழுதணும் அப்படின்னா எத்தனை குறளை பத்தி பேசலாம் அப்படின்னா, ஒரு 4-5 குறளை பத்தி என்ன சொல்ல தெளிவா எழுதலாம். ஓகே. அப்ப அந்த குறள் தெரியல, அந்த குறள் என்ன சொல்ல எடுத்துக்காட்டா கொடுத்து, ரைட், எழுதணும். இதுக்காக சார் கம்ப்ளீட்டா நான் திருக்குறள் எழுதணுமா அப்படின்னா தேவையில்ல. ஓகேங்களா? அதோட கிரக்ஸ் புரிந்து அப்படின்னா அந்த கிரக்ஸ் எழுதினாவே போதுமானது. ஓகேங்களா? அது தெளிவா கொடுத்தாவே போதுமானது. பட் ஃபுல்லா எழுதுனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. இல்ல சார் என்னால கிரக்ஸ் மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, அதுல ஒரு லைன் தான் மட்டும் சொல்ல முடியும், அதை சொல்லிட்டு வித்தின் கோர்ட்ல கொடுத்துட்டா போதுமானது தான். ஓகேங்களா? சோ அதுக்காக கம்ப்ளீட்டா இது பண்ணணும் அப்படின்னா 1330 திருக்குறளை நம்மளால என்ன பண்ண முடியாது, இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு படிக்க முடியாது. ஓகேங்களா? சோ இதுதான் அவன் கேட்கக்கூடியது. சோ அப்படின்னு பாக்கும்போது மெயின்ஸுக்கு கண்டிப்பா என்ன சொல்ல அப்படின்னா, அந்த நான் சொன்ன என்ன சொல்ல தட்சிணாமூர்த்தி புக்கோயோ, இல்ல கே கே பிள்ளையோடைய புக்கையோ, அப்படி இல்ல எம்ஏ லிட்ரேச்சர், ஓகே, முக்கியமா தமிழ் லிட்ரேச்சர், ஓகே, இதுல கூட கண்டென்ட் நமக்கு சிலபஸ்க்கு எதுக்கு மேட்ச் ஆகுது? ஓகே. இது எல்லாத்தையும் தெளிவா படிச்சாவே நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த மெயின்ஸ ஈஸியா சொல்ல அப்ரோச் பண்ண முடியும். ஓகே. மெயின்ஸ்ன்றது பயப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க படிக்கணும், அந்த படிச்சதை என்ன பண்ணணும், நம்ம என்ன சொல்ல பிராக்டிஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? ரெண்டே விஷயம் தான். ஓகே. படிக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணினாவே ஈஸியா என்ன சொல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இது ஒண்ணு என்ன சொல்ல எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியாத பெரிய கஷ்டமான வேலை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? ஈஸியா ஜஸ்ட் லைக் என்ன சொல்ல கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஓகே. செய்ய வேண்டியது படிக்கணும், என்ன சொல்ல அந்த கண்டென்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டிரான்ஸ்லேஷன் வந்து எப்படி பண்ணணும். ஓகேங்களா? படிக்கும்போது நோட் பண்ணிச்சுக்கணும். ஓகே. இப்ப என்ன சொல்ல, இப்ப ஒரு உதாரணம் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? ரைட். இதிகாசங்கள் அப்படின்னா அது தமிழ் அர்த்தம் என்ன? ஓகேங்களா? இல்ல இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படின்னு கரெக்டா அந்த மீனிங் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டா அங்கங்க என்ன சொல்ல யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி எந்த இடத்தையும் பிழை இல்லாம எழுத கத்துக்கணும். ஓகே. இது செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா பிராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும். பிராக்டிஸ் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. ஓகேங்களா? சோ அதனால நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? முக்கியமா ரைட்டிங் பிராக்டிஸ். வேற எதுவும் தேவையில்லை, அது இருந்தாவே போதும். ஏன்னா உங்க நாலேஜ் போய் டெஸ்ட் பண்ண போறது கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு புறநானூறு கூறும் அறக்கருத்துக்கள் யாவை அப்படின்னு யாரும் கேட்க போறது கிடையாது. ஓகேங்களா? அவன் கேட்க போறதுன்னா புறநாட்டுல இருந்து ஏதாவது ஒரு பகுதினா கொடுக்க போறான். ஓகேங்களா? இல்ல வேற ஏதாவது ஒரு இதுல இருக்கு, ஐ மீன் என்ன சொல்ல, இல்ல பாரதியாரோட பாட்டு ஏதாவது இருக்குன்னா அதை கொடுத்து என்ன சொல்ல ஒரு கேள்வி கேட்க போறான். அவ்வளவு தாண்டி வேற எதுவும் போக போறது கிடையாது. அப்ப அதுக்கு தேவை என்ன அப்படின்னா, முக்கியமா பிராக்டிஸ் மட்டும்தான், அது ரைட்டிங் பிராக்டிஸ் மட்டும்தான், வேற எதுவுமே தேவை கிடையாது. ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் பிரிலிமரி போய்க்கும். ஓகே. சோ பிரிலிமரி பொறுத்த வரைக்கும் ரைட் என்ன அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி என்ன சொல்ல 100 questions பார்த்த அப்படின்னா லாங்குவேஜ்ல இருந்து இப்ப அதை அப்படியே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா, இதுல கேட்க வேண்டிய 75, அதாவது என்ன சொல்ல ஜிஎஸ்ல கேட்க வேண்டிய வெறும் ஜெனரல் ஸ்டடிஸ் பார்ட்ட 175 மாத்திட்டான். ஓகேங்களா? ரைட். ஆல்ரெடி இது 75 இருந்துச்சு, இப்ப என்ன சொல்ல அதுல எக்ஸ்ட்ரா ஒரு 100 mark போட்டிருக்கான். ஓகே. 100 questions என்ன சொல்ல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கான். ஏன்னா மென்டல் அபிலிட்டி அப்படியே தான் இருக்கு, அது மாறல. ஓகேங்களா? சோ மென்டல் அபிலிட்டி பார்ட் என்ன சொல்ல அப்படின்னா 25 questions அது ஆசிட்டஸ் அப்படியே இருக்கு. ரைட். ஆல்ரெடி
வெறும் 75 மட்டுமே இருந்த ஜெனரல் ஸ்டடிஸ் பார்ட்ல இப்ப என்ன பண்றான் அப்படின்னா, இந்த 75 பிளஸ் ஒரு 100 ஆட் பண்ணி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 175 க்வெஸ்சன்ஸா மாறிடுச்சு. ஓகேங்களா? இதுல ஜென்ரலா பார்த்தா அப்படின்னா சேஞ்சஸ் ரொம்ப டிராமட்டிக் சேஞ்சஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? ஒரு 2 யூனிட்டை எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணிருக்கான், ரைட், அவ்வளவுதான், ரைட். இது இல்லாம ஒரு என்ன சொல்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதே மாதிரி பார்த்தோம்னா மெடிவல் இந்தியா, ஏன்ஷியன் இந்தியா, இது ரெண்டுத்தையும் என்ன சொல்ல உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, ரைட். அந்த ஆஸ்பெக்ட்ல பாக்கும்போது நமக்கு பார்த்தா அப்படின்னா டோட்டல் என்ன சொல்ல 10 யூனிட் ஒன்ல ஸ்டார்ட் ஆகி இங்க பார்த்தா அப்படின்னா மொத்தம் 10 யூனிட் என்ன சொல்ல அப்படின்னா க்வெஸ்சன்ஸ் வருது. இந்த 10 யூனிட்ல எங்கெங்க சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா யூனிட் நம்பர் 4 பெரிய சேஞ்சஸ் பார்த்தோம்னா யூனிட் நம்பர் 4, ரைட். சில பேர் சொல்ல சார் ஜென்ரல் சயின்ஸ்ல மாத்திருக்காங்களே, ஓகே, ஏன்னா வந்து என்ன சொல்ல லைஃப் சயின்ஸ் தானே கொடுத்துருக்கான், என்ன சொல்ல பாட்டனி சுவாலஜி கொடுக்கலையே, ரைட். இது எல்லாருக்கும் ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. ஓகே, பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், ரைட். ஹியூமன் டிசீசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நான் என்ன பண்ண முடியும், ஆமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்த சுவாலஜி என்னால லிங்க் பண்ண முடியும். ஓகேங்களா, ரைட். நான் சொல்றது என்ன அப்படின்னா அவன் என்ன டாபிக் கொடுத்துருக்கானோ அதை என்ன சொல்ல தரவை தட்டுங்க, லிங்க் பண்ணக்கூடிய டாபிக்கை அட்லீஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேங்களா? சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா, ரைட், இதுல நீங்க எந்த விதமான இதுவும் பண்ண வேண்டாம், ரைட். ஆல்ரெடி என்ன பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இருந்ததோ அதை தெளிவா பாருங்க, கூட நியூ புக்கோடைய புக் பேக் க்வெஸ்சன்ஸ் தெளிவா தட்டிக்கோங்க. ஓகேங்களா? புக் பேக் க்வெஸ்சன்ஸ் தெளிவா தட்டுங்க, ஒரு இது கூட கூடாதீங்க. வெறும் புக் பேக் க்வெஸ்சனுக்கு என்ன ஆன்சர் அதை மட்டும் பாத்துங்க போதும். ஓகேங்களா, ரைட். நீங்க ரொம்ப பெருசா ரிஸ்க் எடுக்கணும் அவசியமும் கிடையாதுங்க, ரைட். ஏன்னா இவங்க கொடுத்துருக்காங்க லைஃப் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க, பாட்டனி படிக்கிறதா இல்ல சுவாலஜி படிக்கிறதா அப்படின்னு வச்சுட்டு இருப்பீங்க. பாட்டனி சுவாலஜி ரெண்டுத்தையும் சேர்த்துதான் படிச்சாகும். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் சேர்த்து கம்ப்ளீட்டா கவர் பண்ணி ஆகணும், ரைட். ஏன்னா அதுல இருக்க டாபிக் முக்காவாசியம் பார்த்தோம்னா ஒரு 2 டாபிக் தவிர மத்த எல்லா டாபிக் எங்க வருது, எல்லாமே பாட்டரியில வர மாதிரி. அப்ப பாட்டரி மட்டும் தான் படிக்கணும் அப்படி கிடையாது, பாட்டரி சுவாலஜி ரெண்டுத்தையுமே சேர்த்து நீங்க படிச்சாலும். ஓகேங்களா, ரைட். அதே மாதிரி அடிஷனல் ஒரு டாபிக் என்ன இன்க்ளூட் பண்ணிருக்கான் அப்படின்னா என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி, அது ஆல்ரெடி இருக்கிற டாபிக் தான், அதை பிரிச்சுதான் போட்டிருக்கேன், வேற ஒண்ணும் கிடையாது. அது வந்து சொல்ல புது டாபிக்ன்றாங்க, இல்ல நம்ம சுவாலஜி படிக்கும் போது அதை சேர்த்து என்ன சொல்ல பின்னாடி பயோடைவர்சிட்டி படிச்சிருப்பீங்க ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். ஓகேங்களா? அந்த டாபிக் தான் அது, ஒன்றும் புது பெரிய புதுசா கிடையாது, பேரை மட்டும் மாத்தி கொடுத்துருக்கான், அவ்வளவுதான், ரைட். சோ அதனால சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் என்ன சொல்ல இதுக்கு போதுமானது. ஓகேங்களா, ரைட். அடுத்தது இந்த என்ன சொல்ல சேஞ்சஸ் மேஜரா என்ன சொல்ல அப்படின்னா இந்த ஜியாகிரபி. ஓகே, ஜியாகிரபி பிரிலிமரில இருந்ததா இல்லைன்னு சொல்லல, ரைட். ஜென்ரலா என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா ஆல்ரெடி மெயின்ஸ் இருந்த டாபிக் தூக்கி பிரிலிமரிக்கு மாத்திட்டான். ஓகேங்களா? ஏன்னா மெயின்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸ்ல ஜியாகிரபி கண்டென்டே கிடையாது, தெரியும்ல, குரூப் 2 மெயின்ஸ்ல ஜியாகிரபி கிடையாது, பிரிலிமரில் மட்டும் தான் ஜியாகிரபி. சோ அதனால அந்த ஜியாகிரபி கண்டென்ட் என்ன சொல்ல தெளிவா வச்சிருக்கான். இதுல அடிஷனலா ஆட் பண்ணிருக்கிறது என்ன, எக்ஸ்பிளிசிட்டா ஆட் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஆட் பண்ணிருக்கான். ஓகேங்களா? பிளஸ் கிரீன் எனர்ஜின்னு ஒன்னு ஆட் பண்ணிருக்கான். ஓகேங்களா? இதெல்லாம் முன்னாடி கிடையாது, முன்னாடி எக்ஸ்பிளிசிட்டா கிடையாது, பட் க்வெஸ்சன்ஸ் வரும் எக்ஸ்பிளிசிட்டா கிடையாது, இப்ப என்ன சொல்ல எக்ஸ்பிளிசிட்டா இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கான். ஓகேங்களா? சோ அதனால இந்த பாட்டு கொஞ்சம் இதா இருக்கு. தென் யூனிட் நம்பர் 4ல ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில என்ன ஆட் பண்ணிருக்கான் அப்படின்னா அடிஷனலா அவன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது ஒரு கண்டென்ட் கொடுத்திருக்கான் என்ன அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து மெடிவல் இந்தியா, இந்த ரெண்டு பாட்டு என்ன சொல்ல இதுக்கு முன்னாடி பிரிலிமரிக்கு நம்ம படிக்க மாட்டோம். ஓகேங்களா? இப்ப என்ன பண்றான், இது ரெண்டு சேர்த்து படி அப்படின்னு பிரிலிமரி சிலபஸ் மாத்திருக்கான். ஓகே, சோ அதனால இங்க ஒரு சேஞ்சஸ் இருக்கு. இது ஜென்ரலா நம்ம கிளாஸ்ல படிக்கக்கூடியதான், இதை போயிட்டு பெரிய சேஞ்ச் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, இந்தியன் பாலிட்டி ஆஸ் இட் இஸ் இருக்கு, இந்தியன் எக்கானமி பெருசா அப்படியே இருக்கு. இதுல என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி பத்தி எல்லாம் உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கான், ஜிஎஸ்டி பத்தி எல்லாம் உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கான். தென் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஆல்ரெடி இருக்கிறதா, பட் என்ன கொஞ்சம் கன்சைஸ் பண்ணி கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஏதாவது எக்ஸ்பிளிசிட்டா வந்து அவன் கொடுக்கல, ஐ மீன் என்ன சொல்ல அப்படின்னா 1857 இருந்து 1947 அப்படி எல்லாம் கொடுக்கல. அவன் கொடுத்தது என்ன சொல்ல அப்படின்னா பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, கம்யூனிசம் எப்படி இருந்துச்சு, ஓகேங்களா, அஜிடேஷன் என்னென்ன அஜிடேஷன் நடந்தது இப்படிதான் கொடுத்துருக்கான். அந்த அஜிடேஷனுக்கு போது நீங்க ஸ்டார்ட் பண்ணி என்ன சொல்ல 1857 முன்னாடி நடந்த ரிவோல்ட்ல இருந்து என்ன பண்ணணும், இப்ப 1947 வரைக்கும் என்ன சொல்ல படிச்சாகணும். நான் சொல்றது புரிதுங்களா? இதுதான் இது வரைக்கும் தான் நம்மளால பிரிக்க முடியாது. மாடர்ன் இந்தியாவை தெளிவா தட்டிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, ரைட், அவுரங்கசீப் இறந்ததுல இருந்து 1947 வரைக்கும் மாடர்ன் இந்தியாவை படிச்சாகணும். ஓகேங்களா? நீங்க அதுக்கு முன் என்ன சொல்ல இதுதானே கேட்டிருக்கேன், இதை மட்டும் பார்த்தா போதும் அப்படி பிரிக்க முடியாது. ஏன்னா அஜிடேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ரைட், நம்ம நிறைய தான் சொல்றோம், ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நடந்த என்ன சொல்ல ட்ரைபல் ரிவோல்ட்டை சொல்லலாம். ஓகேங்களா? வேற என்னென்னலாம் நடந்தோ, கம்யூனல் கிளாஷஸ் எல்லாத்தையுமே நீங்க என்ன சொல்ல கொண்டு வரலாம். சோ அதனால இது என்ன சொல்ல இந்த இது பார்த்தோம் அப்படின்னா இட் கவர்ஸ் வாட் என்டையர் மாடர்ன் இந்தியா. ஓகேங்களா? அதுல எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது, ரைட். அதே மாதிரி 10th யூனிட்ல பாத்தோம்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி, இதுல என்ன சொல்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் ஒன்னும் கிடையாது. ஓகே, இப்ப மேஜர் சேஞ்சஸ் நடந்தது எங்க அப்படின்னா யூனிட் நம்பர் 8 அண்ட் யூனிட் நம்பர் 9. யூனிட் நம்பர் 8ல என்ன கொடுத்திருக்காங்க, ஹிஸ்டரி கல்ச்சர் ஹெரிடேஜ்
அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? இந்த சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்றது இது பிரிலிமினரி மெயின்ஸ் ரெண்டுத்துக்கு என்ன சொல்ல ஏறக்குறைய காமன். ஓகேங்களா? ஒண்ணும் கிடையாது. வாட் இஸ் த ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் நேஷனல் மூமெண்ட்? ஓகேங்களா? எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்குல்ல, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி திராவிடன் பார்ட்டிஸ் எல்லாமே இன்ன வரைக்கும் என்ன பண்ணாங்க, ரைட்? அதுதான் இந்த கண்டென்ட்ல வரும். ஐ மீன் இந்த கண்டென்ட்ல வரக்கூடியது அதுதான். இந்த ஹிஸ்டரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ், ஓகே, இதுக்கு என்ன சார் செய்யணும்? ஓகேங்களா? அதை நான் தெளிவா சொல்றேன், ரைட்? உள்ளுக்குள்ள என்னென்ன ஆட் பண்ணிருக்கா, என்ன புக்கை படிக்கணும் அப்படின்றத ஒவ்வொன்றதும் தெளிவா சொல்றேன். ரெண்ட் யூனிட் நைன்ல பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? முன்னாடி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு குரூப் ஒன் மெயின்ஸ்லயும் இருந்துச்சு, அதே மாதிரி குரூப் டூ மெயின்ஸ்ல இருந்துச்சு, தெரியுமா? அந்த டாபிக் வித் ஸ்லைடு மாடிபிகேஷன் பண்ணி, ரைட், என்ன கொடுத்திருக்காங்க, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? முக்கியமா டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான் இருந்துச்சு, வேற எந்த பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது. ஓகேங்களா? சோ இது ரெண்டு தான், அதாவது யூனிட் நம்பர் 8 அண்ட் யூனிட் நம்பர் 9, இது ரெண்டு தான் மேஜர் சேஞ்சஸ். ஓகே, இந்த மேஜர் சேஞ்சஸ்க்கு என்ன செய்யணும்? ஓகேங்களா? மேஜர் சேஞ்சஸ்க்கு என்ன செய்யணும், ரைட்? ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன புக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத தெளிவா சொல்லிடுறேன். மேஜர் சேஞ்சஸ் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா யூனிட் நம்பர் 4, ரைட், இதுல ஆட் பண்ணிக்கிறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், டெல்லி சுல்தானேட், முகல்ஸ், மராத்தா, ஏஜ் ஆஃப் விஜயநகரம் எம்பையர் அஸ் வெல் அஸ் பாமனி கிங்டம், தென் சவுத் இந்தியன் ஹிஸ்டரி. ஓகேங்களா? இது வந்து பார்த்தா சவுத் இந்தியன் ஹிஸ்டரின்றது தமிழ்நாடு ஹிஸ்டரி, வேற ஒன்னும் கிடையாது, ரைட்? ஏன்ஷியன் பீரியட்ல இருந்து இப்ப என்ன சொல்ல இது வரைக்கும் பாத்துக்கணும் தனியா. ஓகே, அதே மாதிரி விஜயநகரா இது. ஓகேங்களா? தென் டெல்லி சுல்தானேட், மெடிவல் இந்தியா, ரைட், குப்தாஸ், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஏன்ஷியன் இந்தியா. ஓகேங்களா? சார் குப்தாஸ் மட்டும் தான் மௌரியல இருந்து கேள்வி கேட்க மாட்டானா அப்படின்னா கண்டிப்பா மௌரியஸ்ல இருந்து கேள்வி வரும், வராமலாம் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து கேள்வி வருமா? கண்டிப்பா கேள்வி வரும். ஓகேங்களா? சோ அதனால, ரைட், ஏன்ஷியன் இந்தியாவில இருந்து மாடர்ன் இந்தியா வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, தட்டிதாகணும் முடிஞ்சு வேற வழி கிடையாது. இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கண்டிப்பா ஸ்கூல் புக்ஸ் படிங்க. ஓகேங்களா? ஸ்கூல் புக்கை 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய இந்தந்த கண்டென்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கும், ஓகேங்களா, அந்த கண்டென்ட்டை, ரைட், என்ன பண்ணுங்க அப்படின்னா தெளிவா தட்டுங்க. ஓகேங்களா? எதையும் விட வேண்டாம், ரைட். வேர்ல்டு ஹிஸ்டரி தவிர மத்த எல்லாத்தையுமே நான் சொல்லுங்க தட்டிதாகணும். ஓகே, வேர்ல்டு ஹிஸ்டரி தவிர மத்த எல்லா பகுதியும் என்ன சொல்றேன்னா 6th to 12th இருக்கக்கூடிய, ரைட், ஹிஸ்டரி பார்ட்ல கண்டிப்பா பார்த்தாகணும். அடுத்தது யூனிட் நம்பர் 8ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ், ரைட், என்ன ஆட் பண்ணிருக்கான், ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி. ஓகே, அடுத்தது ரிலேட்டட் ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரிஸ். ஓகே, தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் வாட் கான்டெம்பரரி டைம்ஸ். ஓகே, இது வரைக்கும் என்ன இருக்கு? ஓகேங்களா? சங்கம் ஏஜ்ல இருந்து இன்ன வரைக்கும் லிட்ரேச்சர் இலக்கியங்கள் எவ்வாறு என்ன சொல்ல வளர்ந்துருக்கு, ஓகே, இலக்கியோட வளர்ச்சி எப்படி இருக்கு, என்னென்ன இலக்கியங்கள் எழுதிருக்காங்க அப்படின்றது, ரைட். அடுத்து அகைன் ஆரம்பிச்சு பாரு திருக்குறள். ஓகேங்களா? ரைட், இது இல்லாம நான் சொன்னது சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அந்த இந்த கண்டென்ட் வந்துடும். ஓகேங்களா? சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, ரைட், சாரி இது இல்ல, ரைட், பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னா அகைன் அது ஹிஸ்டரி பார்ட் தான், அது ஹிஸ்டரியில படிச்சு இங்க படிக்கின்ற அவசியம் கிடையாது. ஓகே, சோ அப்ப இதுக்கு என்ன சார் செஞ்சாகணும், இந்த பாட்டுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த பாட்டுக்கு என்ன பண்ணணும், ஓகேங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் தமிழ் சொசைட்டின்றதுனால கண்டிப்பா என்ன சொல்ல கே புள்ளையோ இல்ல தமிழ் தட்சிணாமூர்த்தியை பாத்துங்க. ஓகேங்களா? இந்த இதுக்கு லிட்ரேச்சர் பாட்டுக்கும் ஆர்காலஜி டிஸ்கவரிக்கு என்ன செய்யணும் அப்படின்றத நான் பின்னாடி சொல்லிடுறேன். ஏன்னா முதல்ல சிலபஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்றது பாத்துரும். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாட் ஆர் தி சேஞ்சஸ், அடுத்து யூனிட் நம்பர் 9ல டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு, ரைட். அவங்க கொடுத்துருக்கும் போதே பாருங்க மொத்தம் டோட்டலா 7 டாபிக் கொடுத்திருக்கான். டாபிக் நம்பர் 1 ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர். ஓகேங்களா? தமிழ்நாடு மட்டும் தான் பாக்கும்போது நீங்க வேற எதுவும் பாக்க வேண்டாம். ஓகேங்களா? தென் அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஓகே, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் இதெல்லாம் எங்கெங்க இருக்குன்றதை தெளிவா நான் கொடுக்குறேன், ரைட். அடுத்தது சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ஹார்மோனி. ஓகே, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி இதாகும், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம்ஸ் இன் தமிழ்நாடு, ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் எக்கனாமிக் க்ரோத். ஓகே, தென் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்டு. ஓகேங்களா? உதாரணம் சொல்லணும் அப்படின்னா எஜுகேஷன்ல தமிழ்நாடு அச்சீவ்மெண்ட் என்ன, ஓகேங்களா? ஐடி செக்டர்ல தமிழ்நாடு அச்சீவ்மெண்ட் என்ன, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுல தமிழ்நாடு அச்சீவ்மெண்ட் என்ன, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல என்ன சொல்ற தமிழ்நாடு அச்சீவ்மெண்ட் என்ன. ஓகேங்களா? இப்படி ஒவ்வொரு செக்டார்ஸ்லயும் தமிழ்நாடு அச்சீவ்மெண்ட் என்ன. ஓகேங்களா? சரி, எங்க சார் இதுக்கு நம்ம படிக்கிறது, எங்கேயும் மெட்டீரியல் கிடையாது. ஓகேங்களா? பட் பிரிலிம்ல கேட்டிருக்கானே. ஓகேங்களா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ரைட், ரெண்டு யூனிட் இருக்கு, ரைட், யூனிட் நம்பர் 8 அண்ட் யூனிட் நம்பர் 9. ஓகே, யூனிட் நம்பர் 8 அண்ட் 9 ஏன்னா ஜென்ரலா 175 க்வெஸ்சன்ஸ். ஓகேங்களா? டிவைடட் பை 9.
ஓகே 175 divided by 9 ஓகே அப்படி போட்டா கூட நமக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு கொஸ்டின் வரும் அப்படின்னா 17 questions per unit அப்படின்னு வரும் ஓகேங்களா. எப்பயுமே நமக்கு நல்லாவே தெரியும் ரைட் ஹிஸ்டரி பாலிட்டி இதோட ரோல் எப்படி இருக்கும் மேஜரா இருக்கும் ஓகே 25 25 அப்படின்னு எடுத்துக்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு 25 அப்படின்னு எடுத்தாலும் அது என்ன சொல்ல 75 போயிடுச்சு மீதி 100 தான். அப்ப 3 யூனிட்டுக்கு என்ன சொல்ல அப்படின்னா 75 questions போயிடுச்சு ரைட். அதே மாதிரி 100 யூனிட்டுக்கு என்ன சொல்ல ஒரு 25 questions போயிடுச்சு அதாவது என்னன்னா லாஸ்ட் யூனிட்க்கு போயிடுச்சு ஓகேங்களா. இந்த 100 question தான் மத்த ஏரியால இருந்து வரப்போகுது. எத்தனை ஏரியால இருந்து வரப்போகுது அப்படின்னா நமக்கு என்ன சொல்ல மீதி இருக்கக்கூடிய 7 யூனிட்ல இருந்தா 100 questions வரப்போகுது. அப்ப நீங்க 100 7 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஆபியஸா நமக்கு என்ன சொல்ல அப்படின்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15 கேள்வி தான் வரப்போகுது ஓகே. அந்த 10ல இருந்து 15 கேள்வி பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனிட்ல ஒரு 10 கேள்வி இல்ல 15 கேள்வி வரலாம் இல்ல இந்த யூனிட்ல 10 கேள்வி இல்ல 15 கேள்வி வரலாம் அவ்வளவுதான் ஓகே. இதுக்குதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். அப்ப என்ன மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் ப்ரிப்பேர் பண்ணணும் எங்க இருந்தாலும் கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த பாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நாம வெளியில இருந்தா கொஞ்சம் கண்டென்ட் தேடி எடுத்தோம் ஓகேங்களா. வெளியில இருந்தா கண்டென்ட் தேடி எடுத்தாகணும் ஓகேங்களா. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் ஓகே தட் இஸ் ரிலீஸ் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஓகேங்களா. என்ன சொல்ல அப்படின்னா இப்போதைக்கு 2017 வரைக்கும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் எடுக்கல ஓகேங்களா. இல்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் யூஎன்டிபி இந்தியாவுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதை கம்பேர் பண்ணும்போது இந்திய தமிழ்நாடு எங்க இருக்கு ஓகேங்களா ரைட். இந்த கம்பாரிசன் இல்ல எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து மேல இருக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் கீழே இருக்கு ஓகேங்களா. இது எல்லாத்தையும் என்ன சொல்லணும் நம்ம அடிஷன் என்ன பண்ணாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து இன்னைக்கு ஏஐஏடிஎம்கே ரூலிங் பார்ட்டி வரைக்கும் ஓகே என்னென்ன ஸ்கீம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. சோ அது எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ல இல்ல தமிழோட டெவலப்மெண்ட்ல எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு ஓகேங்களா. சோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்ன சொல்ல பண்ணி ஆகணும் ஓகே. அதே மாதிரி எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு கரண்டா எப்படி இருக்கு ஓகேங்களா. என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் இருக்காங்க எங்கெங்க அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கு இந்த பாட்டை எல்லாத்தையும் என்ன சொல்ல தெளிவா பார்க்கணும் ஓகேங்களா. இப்ப இதுக்கு எங்கெங்க இருந்து என்னென்ன படிக்கணும் ரைட் அப்படின்ற தெளிவா சொல்லிடுறேன். என்னென்ன புக்கை ஃபாலோ பண்ணணும் எக்ஸ்ட்ரா வெளியில ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் எடுக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்றத தெளிவா சொல்லிடுறேன் ரைட். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் சயின்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய என்ன சொல்ல சயின்ஸ போத் ஓல்டு அஸ் வெல் அஸ் நியூ புக் ஓகேங்களா. சார் என்னால இப்ப வந்து நியூ புக்கை படிக்க முடியாது எனக்கு டைம் இல்ல சார் அப்படின்னா ஒன்னும் பெரிய ரிஸ்க் இருக்க வேண்டாம். புக் பேக் கொஸ்டின்ஸ் என்ன சொல்ல தரவை தட்டிக்கும் ஓகேங்களா ரைட். அதே மாதிரி உள்ளுக்குள்ள புக்கில் எங்கேயாவது பாக்ஸில் போட்டு கொடுத்துருப்பாங்க ஹைலைட் பண்ணி அந்த கண்டென்ட் மட்டும் பாருங்க ஓகேங்களா. ஃபுல்லாக தரவா படிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஓகேங்களா. ஹைலைட் பண்ணி கொடுத்தது மட்டும் என்ன சொல்ல தெளிவாக பார்த்தா போதும் ஓகே ரைட். ஸோ அதனால இதுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் என்ன சொல்ல அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ அதனால புக் பேக் கொஸ்டின்ஸ் என்ன சொல்ல அப்படின்னா நியூ புக்கில் தெளிவாக படிங்க அப்படி டைம் இருந்தது அப்படின்னா ஹைலைட்டட் பார்ட்டை என்ன சொல்ல அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க ஹைலைட்டட் பார்ட்டை ரொம்ப தெளிவாக பார்த்துங்க ரைட். ரெண்டாவது கரண்ட் ஈவெண்ட்ஸ் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் ரைட். நம்மளோட ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸே போதுமானதை தாண்டி வேற எதுவும் படிக்கின்ற அவசியம் கிடையாது. சார் எனக்கு டைம் இருக்கு சார் நான் பல இதை ரெஃபர் பண்ணுவோம் சார் அப்படின்னா ரெஃபர் இட் நோ இஷ்யூஸ் ஓகே. பட் ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் வாட் சஃபிஷியன்ட் ஃபார் திஸ் ஓகே. தென் ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஜியாகிரபி கண்டென்ட் முக்கியமா 11th புக்கை நல்லா தரவ தட்டுங்க ரைட். என்னோட சஜஷன்ஸ் இன்னொன்று என்ன ப்ரிலிமினரி படிக்கிறதுனால அப்படின்னா என்சிஆர்டி புக்கை தெளிவாக கொஞ்சம் பார்த்து ரைட். என்சிஆர்டியோடைய 11th, 12th ஜியாகிரபியும் சேர்த்து பாத்துங்க ஓகே. ஏன் சொல்றேன் அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன் பத்தி எல்லாம் தெளிவா எங்க இருக்காது நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருக்காது ஓகேங்களா. பட் அவனுடைய புக்ல என்ன சொல்ல அது ரொம்ப தெளிவா இருக்கும் ஓகேங்களா. சாயில்ஸ் பத்தி நம்ம படிப்போம் இல்லைன்னு சொல்லல பட் அவ்வளவு தெளிவு இருக்காது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் படிப்போம் தெளிவு இருக்காது. அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்சிஆர்டியோடைய 11th, 12th புக்ல ரொம்ப தெளிவா இருக்கும் ஓகேங்களா. சோ அதை கொஞ்சம் ஓத்ரு பண்ணிக்கங்க அப்பதான் காம்ப்ரிஹென்சிவா சொல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஓகேங்களா. இது இல்லாம ஜியாகிரபிக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் இது ரெண்டுத்துக்கும் அடிஷனல் நீங்க பார்க்க வேண்டியது ரைட். ஃபாரஸ்டுக்கு ரைட் இது என்ன சொல்ல ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்ல 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன சொல்ல ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. இப்போது வரைக்கும் 2017 தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க 2019 இன்னும் ரிலீஸ் பண்ணல ஓகேங்களா. சோ ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஃபாரஸ்ட் சர்வே ரிப்போர்ட்ல ரைட் முக்கியமா அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் சாப்டர் 1 இருக்கும் ஓகேங்களா. இந்தியாவில் எவ்வளவு ஃபாரஸ்ட் கவர் இருக்கு எந்த ஸ்டேட் ஃபாரஸ்ட் கவர் அதிகம் எந்தெந்த ஸ்டேட்ல ஃபாரஸ்ட் கவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டென்சிட்டி வைஸ் எங்க ஃபாரஸ்ட் அதிகம் ஓகே இப்படின்னு சொல்லணும் கண்டென்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல இருக்கும். அந்த ஒரு சாப்டர் மட்டும் கோத்ரூ பண்ணுங்க மற்ற எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணுற அவசியம் கிடையாது
ஓகேங்களா? ரைட், அந்த ஒரு சாப்டர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தேர் இஸ் எ வெப்சைட் தட் இஸ் கால்ட் அஸ் என்விஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, ஓகேங்களா? இந்த வெப்சைட்ல போயிட்டு ரைட், இந்தியாவில் எத்தனை நேஷனல் பார்க் இருக்கு, இந்தியாவில் எவ்வளவு டைகர் ரிசர்வ் இருக்கு, ரீசெண்டா எதை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, எது ஃபர்ஸ்ட் டைகர் ரிசர்வ், அதே மாதிரி ப்ராஜெக்ட் எலஃபண்ட்னா என்ன, ப்ராஜெக்ட் டைகர்னா என்ன, ரைட், இப்படி வெட்லாண்ட்ல எங்கெங்க இருக்கு அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் அப் டு டேட் வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா இந்த என்விஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல பார்த்தோம் அப்படின்னா பக்காவா அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. ரைட், இது எந்த புக்லயும் இருக்காது. ரைட், எதுக்காக சொல்றேன் அப்படின்னா லாஸ்ட் குரூப் ஒன் பிரிலிமினரில ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, இந்தியாவில என்ன சொல்ல ப்ராஜெக்ட் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, எத்தனை டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்த ரெண்டு கேள்வி ரெண்டு க்வெஸ்சனுமே தப்பா இருந்துச்சு. எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜியாகிரபி புக் வந்து யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பர் பண்ற ரைட் குள்ளர் காம்ப்ரிஹென்சிவ் ஜியாகிரபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று இருக்கும் குள்ளர். ஓகே, அந்த புக்ல ஒரு பர்டிகுலர் பேஜ்ல இருந்து அந்த என்ன சொல்ல அந்த எல்லா என்விரான்மெண்ட் ரிலேட்டட் கேள்வி, அதாவது ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் என்விரான்மெண்ட் கேள்வி பார்த்தோம்னா அங்கேயிருந்தான் கேட்டிருக்காங்க. அது என்ன தப்பு இருக்கோ அதை அப்படியே ரிப்ளிகேட், புரியுதுங்களா? அப்ப அப்டேட்டட் கண்டென்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஜியாகிரபிக்கு என்ன பண்ணுங்க, இதை தெளிவா சேர்த்து படிங்க. என்ன செய்யுங்க அப்படின்னா நம்ம இருக்கிற சிலபஸ்க்கு கம்ப்ளீட்டா கிடைக்கும் ஓகேங்களா அதுக்காக சொல்றேன் ரைட் தென் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா ஓகே என்ன செய்யுங்க அப்படின்னா டுவெல்த் ஹிஸ்டரி ஓகே அதே மாதிரி பிளஸ் ஒன் பிளஸ் டூல எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர் ஓகே இது நியூ புக் ஓகே எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் ஒன் பிளஸ் டூ ரெண்டுலயுமே 2 books அதுல என்ன சொல்ல இந்தியாவுடைய கல்ச்சரை பத்தி கொடுத்துருங்க, ஹியூமானிசம் என்ன ஓகேங்களா, அதே மாதிரி என்ன சொல்ல யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி என்ன, எல்லாத்த பத்தி என்ன சொல்ல அப்படின்னா தெளிவா இந்த பகுதியில கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி அரிஹந்தோடைய ஜிகே புக் ஜென்ரல் நாலேஜ் புக் இப்ப ரீசெண்ட் வெர்ஷன் வாங்கிக்கீங்க, அதுல கல்ச்சர் பார்ட் அலோன் படிங்க, அது இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும், அந்த கல்ச்சர் பார்ட்டை மட்டும் என்ன சொல்ல தெளிவா கோத்து பண்ணிக்கங்க ஓகேங்களா. ஏன்னா இவ்வளவுதான் அங்க க்வெஸ்சன் கேட்கக்கூடிய ஏரியாஸ் தாண்டி இருக்கிறது கிடையாது ஓகேங்களா. ஏன்னா இப்ப உங்களுக்கு பிரஸ்கிரைப் எல்லாமே பண்ணக்கூடியது எல்லாமே என்ன சொல்ல ஆத்தென்டிகேட்டட் புக்கு தான் நான் பிரஸ்கிரைப் பண்றது, வேற எந்த புக்கும் கிடையாது ஓகேங்களா. ஆத்தென்டிகேட்டட் புக்கு தான் நமக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா அதுல இருந்து என்ன சொல்ல எல்லா க்வெஸ்சன் செட்டருமே அந்த புக்கு எடுத்து என்ன சொல்ல கேள்விய கேட்பாங்க ஓகேங்களா. சோ அதனால நமக்கு ஆத்தென்டிகேட்டட் புக்கு வேணும். சோ அப்படி பார்க்கும்போது இந்த 4 யூனிட்டுக்கும் இந்த இதை என்ன சொல்ல தெளிவா ரெஃபர் பண்ணிக்கங்க. அடுத்தது யூனிட் நம்பர் 5 இந்தியன் பாலிட்டி. ஓகே, இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா லட்சுமிகாந்த் இட் இஸ் எ பைபிள் ஃபார் டிஎன்பிசி அஸ்பிரன்ஸ் ஓகேங்களா. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பைபிள் தான் உங்களுக்கு, டெக்ஸ்ட் புக் கிடையாது, பைபிள் தான் ஓகே. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டிஎன்எஸ்ஆர்டிஆர் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இருக்குல்ல, ஐ மீன் சமச்சீர் கல்வி புக், இதுல இருக்கக்கூடிய சிவிக்ஸ் பார்ட் ஓகேங்களா. அதே மாதிரி பொலிட்டிகல் சயின்ஸ் புக்கையும் என்ன சொல்லணும் தெளிவா கோத்ரூ பண்ணுங்க, ஏன்னா பொலிட்டிகல் சயின்ஸ் புக்ல நிறைய ஆட் பண்ணிருக்கான் ஓகேங்களா. பொலிட்டிகல் சயின்ஸ் புக்ல நிறைய ஆட் பண்ணிருக்கான். சோ இந்த ரெண்டு கண்டென்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டிக் என்ன சொல்ல தரவா தெளிவா பாத்துங்க. எதுக்காக சொல்றேன், ஏன் வந்து நான் என்ன சொல்ல பிளஸ் டூ பிளஸ் ஒன்னுடைய பொலிட்டிகல் சயின்ஸ் புக்கை பாக்கணும், முக்கியமா பிளஸ் ஒன்னுக்கு பாக்கணும், ஏன் அதை பாக்கணும் சொல்றேன் அப்படின்னா சம்டைம் சொல்ல ஒரு தியரி கொடுத்துட்டு யார் சொன்னது அப்படின்னு கேட்டுப்படுவோம் ஓகே. டிஎன்பிசி சும்மா இருக்க மாட்டாங்க ஓகேங்களா. சோ அதனால சொல்றேன் ஓகே. இல்ல அப்படின்னா லட்சுமிகாந்த் தெளிவா பாத்துங்க, ஏன்னா நாங்க இதுல என்ன சொல்ல டெஸ்ட் பேச்சருக்கு கொடுக்கும் போது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் பாடி நான் கான்ஸ்டியூஷனல் பாடி தான் கொடுத்துருவான், அந்த வேர்டு அங்க இருக்காது எங்க சிலபஸ்ல. சார் அப்ப அதெல்லாம் படிக்கிறமா? ஆமா, அவன் என்ன கொடுத்துருப்பான், ஆர்டிஐ கொடுத்திருப்பான் ரைட். அதே மாதிரி என்ன சொல்லனா ரோல் ஆஃப் ஹியூமானிட்டின்னு கொடுத்திருப்பான் ஓகேங்களா ரைட். ஆர்டிஐன்றது என்ன எங்க வரும் அப்படின்னா ஆர்டிஐ ஆக்ட் மட்டும் கிடையாது, கூட வர்றது கூட என்ன சொல்ல சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இதை பத்தி நான் படிச்சோம். அப்ப நான் கான்ஸ்டியூஷன் பத்தி பண்ணுவேன், ஆன்டி கரப்ஷன் ஏஜென்சியும் கொடுத்திருப்பா. அப்ப என்ன பண்ணுவோம், சிபிசி பத்தி படிக்கணும், லோக்பால பத்தி படிக்கணும், லோகாயுக்தாவத்தை பத்தி படிக்கணும், நான் சொல்றது புரியுதுங்களா ஓகேங்களா. பிளஸ் சிபிஐ பத்தி படிக்கணும் ஓகேங்களா. தென் கான்ஸ்டியூஷன் பாடி அப்படின்னு பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து இருக்கக்கூடிய எல்லா கான்ஸ்டியூஷன் பாடி என்ன சொல்ல தரவா தட்டி ஆகணும் ஓகேங்களா. சோ அதனால கான்ஸ்டியூஷன் அண்ட் நான் கான்ஸ்டியூஷன் பாடி எல்லாத்தையும் என்ன சொல்ல செக்ரிகேட் பண்ணி என்ன சொல்ல தெளிவா படிக்கணும், அதை கம்பாரிசன் பேஸ்ல படிங்க. அதனாலதான் அங்க மென்ஷன் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா லட்சுமிகாந்த் புக்கை மென்ஷன் பண்ணிருக்கும் ஓகேங்களா ரைட். தென் இந்தியன் எக்கானமி ரைட், பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஓட இந்தியன் எக்கானமி புக்ஸ் முக்கியமா ஓல்டு அண்ட் நியூ ஓகேங்களா. நியூல நிறைய அப்டேஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா, நியூல ஏகப்பட்ட அப்டேஷன்ஸ் இருக்கு, ஆனா சில டாபிக் பார்த்தா நியூல கிடையாது. அதே மாதிரி டாக்ஸ பத்தி முக்கியமா ஜிஎஸ்டி பத்தி ஓகே நியூ புக்ல தெளிவா கொடுத்துருக்கான் ஓகேங்களா. சோ அதனால கண்டிப்பா எக்கனாமி இந்தியன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் பிளஸ் டூ பிளஸ் ஒன் பிளஸ் டூ எக்கனாமிய நல்லா தரவா தட்டுங்க. நியூ புக் எதுக்கு படிச்சாலும் சரிதான், புக் பேக் க்வெஸ்சன் ஆன்சரை கடை அடிச்சு வச்சுங்க
ஓகேங்களா? கண்டிப்பா கொஸ்டின்ஸ் என்ன சொல்ல புக் பேக்ல இருந்து ரைஸ் ஆகும். ஓகே, அப்படி ரைஸ் ஆச்சு அப்படின்னா கொஸ்டினை பார்த்த உடனே டிக் பண்ணணும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு என்ன சொன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் நியூ புக்ல எல்லாத்திலும் சொல்ல தெளிவா பார்த்து வச்சுங்க. ரைட், தென் இந்திய நேஷனல் மூவ்மெண்ட் ரைட், முக்கியம் பார்த்தோம் அப்படின்னா 6th to 12th ஹிஸ்டரி புக்ஸ் ரைட், இது ஃபுல்லாவே பார்த்தாகணும் எக்ஸப்ட் வேர்ல்டு ஹிஸ்டரி. தென் மாடர்ன் இந்தியன் பார்ட் முக்கியமா பார்த்தோம்னா அரிஹந்த் ஜி கேவில மாடர்ன் இந்தியன் ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டை மட்டும் சொல்ல கோத்ரூ பண்ணீங்க. அதே மாதிரி வெங்கடேசன் ஜி வெங்கடேசன் புக்கு தெரியும், இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். ஓகேங்களா? தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு. ஓகே, அந்த ஜி வெங்கடேசன் புக்ல தெளிவா என்ன சொல்ல இந்த மாடர்ன் இந்தியா பாட்டை தெளிவா பாத்துங்க. ஓகேங்களா? எதுக்காக சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் கிராஜுவேட் லெவல் தான். ஓகேங்களா? ரைட், ஸ்கூல் லெவல் கிடையாது. ஓகே, அப்ப கிராஜுவேட் லெவலுங்க போது கண்டிப்பா உங்களுக்கு ஹிஸ்டரியில என்ன சொல்ல ஒரு பிஏ ஹிஸ்டரி படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியணுமோ அந்த அளவுக்காவது அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அப்படிங்க அதனால இங்க கண்டிப்பா என்ன சொல்ல இந்த வெங்கடேசன் புக்கை கோத்து பண்ணுங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஹிஸ்டரியில சில க்வெஸ்சன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா சமச்சீர் கல்வி புக்கை தாண்டி வெளியில போய் கேட்கறாங்க. இப்ப வெளியில போய் கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கான ஆத்தன்டிக் சோர்ஸ் எது அப்படின்னா இந்த ஜி வெங்கடேசன் அப்படின்ற ஒரு புக். ஓகேங்களா? ஸோ ஆத்தர் பேர் ஜி வெங்கடேசன், புக்கோட நேம் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியம். ரைட், அதனால யூனிட் 7 வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா எல்லாத்துக்கும் கண்டென்ட் இருக்கு. ரைட் சார், வாட் அபவுட் யூனிட் 8? சரிங்களா? ஏன்னா இந்த யூனிட் 8ல கூட என்ன சொல்ல சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, இது ஒண்ணு கிடையாது, ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் நேஷனல் மூமெண்ட். சோ ஜஸ்டிஸ் பார்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் இருந்தா என்ன சொல்ல இருக்கிறத தெளிவா படிச்சா போதுமான, தாண்டி வேற எதுவும் பண்ண வேண்டாம். ரைட், இதுல ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி. ஓகே, எங்கெங்கிருந்து கண்டென்ட் படிக்கணும் அப்படின்னா ஒன்னு 11th எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர் புக், முக்கியமா நியூ புக். ஓகேங்களா? இதுல இருந்து இந்த கண்டென்ட படிச்சாகணும். ஓகே, இதுல வந்து என்ன சொல்ல தமிழ் சொசைட்டி எப்படி என்ன சொல்ல சங்க ஏஜுக்கு முன்னாடி இருந்து இப்ப வரைக்கும் எப்படி வளர்ந்தது அப்படின்ற ஒரு பிரீஃப் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அடுத்தது தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு கே கே பிள்ளை எழுதினியா புக்கு. ஏன்னா கே கே பிள்ளை பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வ் சாகித்ய அகாடமி. ஓகேங்களா? அதனாலதான் அவருடைய புக் இம்பார்ட்டன் சொல்றோம். ஓகே, உரைநடை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும், அதனால ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க அப்படின்னா அவர் என்ன சொல்ல முனைவர் ஆ தட்சிணாமூர்த்தி எழுதின புக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதான் இங்க போட்டிருக்கேன், தமிழ நாகரிகமும் பண்பாடும் டாக்டர் தட்சிணாமூர்த்தி. ஓகே, இவர் எழுதின புக்கை என்ன சொல்ல அப்படின்னா ஒரு வாட்டி என்ன சொல்ல கிளான்ஸ் கோத்ரூ பண்ணிட்டுங்க. ஓகேங்களா? ஏன்னா அதுல இருக்கும் எப்படி வந்து நாடகம் வந்து தமிழ்நாட்டில் இதாச்சு, ஓகேங்களா, தமிழ் சொசைட்டியோட இதாச்சு, இசை எப்படி வளர்ந்து அப்படின்னா இது வந்து என்ன சொல்ல உட்காந்து ரொம்ப தரவா தட்டுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு வாட்டி என்ன சொல்ல ஃப்ரீயா உட்கார்ந்து இருக்கும் போது அப்படியே கோத்ரூ பண்ணுங்க போதும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இங்க கேள்வி கேட்க வேண்டிய பாட்டு வேற ஒரு முக்கியமான பாட்டுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? எங்க இருந்து பிடிப்பாங்க அப்படின்றது. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிலேட்டட் ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரிஸ், தேடனாலும் புக்கு கிடைக்காது. ஓகேங்களா? எங்க இருக்கு அப்படின்னா ஒன்னே ஒண்ணு எம்ஏ ஹிஸ்டரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதை படிப்பாங்க. ஓகேங்களா? எம்ஏ ஹிஸ்டரி. ஓகே, அவங்களுக்கு ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரி பத்தி இருக்கு. ஓகே, அது நமக்கு என்ன சொல்ல ரொம்ப கஷ்டம் படிக்கிறது. ஓகே, அப்ப வேற என்ன சார் செய்யறோம் ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரிக்கு அப்படின்னா, ரைட், நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்காலஜின்னு ஒன்று இருக்கு, தொல்லியல் துறைன்றது. ஓகே, இந்த வெப்சைட்ல போங்க, வெப்சைட்ல போயிட்டு என்ன சொல்ல ஃபர்ஸ்ட் லிங்க் நினைக்கிறேன், அதுல எவாக்குவேஷன் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இன்னைய வரைக்கும், ஓகே, இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைய வரைக்கும் என்னென்ன ஆர்காலஜில எவாக்குவேஷன்ஸ் பண்ணிருக்காங்க கம்ப்ளீட் லிஸ்ட் என்ன சொல்ல கீழடி வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? அந்த லிஸ்ட ஒவ்வொன்னா ஓபன் பண்ணி, ரைட், எங்க இருக்கு லொகேஷன் எங்க, ஓகேங்களா, என்ன சிக்னிபிகன்ட், என்ன டிஸ்கவர் பண்ணிருக்காங்க, எப்ப பண்ணாங்க, ஓகேங்களா, ரைட், இப்படின்ற டீடைல் எல்லாத்த பத்தியும் ஒரு 5-6 இன்ஃபர்மேஷன் மட்டும் நோட்டன் பண்ணுங்க, வேற எதுவும் தேவை கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ரைட், அதை மட்டும் எடுத்துட்டு கிட்டத்தட்ட 40 சைட்டும் நம்ம இருக்கு. ஓகேங்களா? 40 சைட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி என்ன சொல்ல எடுத்துங்க. அப்படி இல்ல அப்படின்னா இன்ஸ்டியூட்ல அதுக்கு என்ன சொல்ல மெட்டீரியல் ரெடி பண்ண சொல்லிருக்கேன், ரெடி பண்ண அதை வாங்கி வச்சுங்க. ஓகேங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சது கோத்ரூ பண்ண ஓப்பன் சோர்ஸ் எடுத்துக்கலாம், தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ் வெர்ஷனும் இருக்கு. ஓகேங்களா? அதுல இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா இன்ஃபர்மேஷன் என்ன சொல்ல கிடைக்கும், என்ன சொல்ல கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்காலஜி இங்க இருந்து என்ன எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எம்ஏ தமிழ் சாரி எம்ஏ ஹிஸ்டரி யாரா படிக்கிறவங்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்ல தனியா மெட்டீரியல் இருக்கு ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரின்ட்டு. ஓகேங்களா? முக்கியம் பார்த்தா அழகப்பா யூனிவர்சிட்டியில அது ஃப்ரீயாவே போட்டிருக்க மெட்டீரியல். ஓகே, ஆனா அது படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்.
ஓகேங்களா என்ன அப்படின்னா ரொம்ப தெளிவு இல்லாம இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. ஆர்காலஜி இன் தமிழ்நாடு 1, 2, 3, 4 அப்படின்னு போட்டிருக்கான். ஓகேங்களா, இது தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, இது ஓபன் சோர்ஸ் தான். ஓகேங்களா, இந்த புக்கு ஓபன் சோர்ஸ் தான். ஓகேங்களா, பட் இதை பாக்குறதுக்கு பதிலா நீங்க இந்த சைட்டை பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஆத்தனிக்கேட்ட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா, சோ அதனால இதை ஃபாலோ பண்ணினாவே பெட்டரா இருக்கும். ரைட், அடுத்தது தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டு கான்டெம்பரரி டைம்ஸ். சார் என்ன சார் பண்றது? ஓகேங்களா, லிட்ரேச்சர் கேட்டிருக்கானே அப்படின்னா, ஆமா நிறைய பேர் சொன்னாங்க, என்ன சொல்ல நமக்கு கம்ப்ளீட்டா என்ன சொல்ல அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் தூக்கிட்டாங்க அப்படின்னு. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட், ஐ மீன் என்ன சொல்ல, யூனிட் 8ல கொஸ்டின் ரெண்டு ஏரியா முக்கியமா வரும். ஓகேங்களா, ஒரு ஏரியா என்ன அப்படின்னா இது. ஓகேங்களா, செகண்ட் ஏரியா என்ன அப்படின்னா திருக்குறள். ஓகேங்களா, மூணாவது ஏரியா என்ன அப்படின்னா இந்த சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் தமிழ்நாடு இருக்குல்ல இந்த ஏரியா. ஓகேங்களா, மூணு பார்ட்ல இருந்தாங்க கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் என்ன சொல்ல தமிழ் சொசைட்டியோ இல்ல ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரிஸோ இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறது ரொம்ப ரொம்ப ரேர். ஓகேங்களா, என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மூணு ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க இருந்து என்ன சொல்ல கொஸ்டின் கண்டிப்பா ரைஸ் ஆகும், 12 கொஸ்டின் வரைக்கும் ரைஸ் ஆகும். ஓகேங்களா, ரைட். சோ இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் எங்க படிப்பீங்க, ஹிஸ்டரியில கவர் பண்ணுவீங்க. ஓகேங்களா, சோ அதனால அது ப்ராப்ளம் கிடையாது. ரைட், செகண்ட் பார்ட் என்ன, தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டு டில் கான்டெம்பரரி டைம்ஸ் இன்ன வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா எங்க இருந்து சார் போய் படிக்கிறது அப்படின்னா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, என்ன சொல்ல வெளியில சோர்சஸ் இருக்கு, அதை படிக்கணும், இதை படிக்கணும், அந்த புக் படிக்கணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா புக் தட் இஸ் கால்ட் ரைட் வைகை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு, செம்மை மற்றும் விரிவு பதிப்பு, பேராசிரியர் மூணு பேர், பாக்கியமேரி. ஓகேங்களா, இவங்க எழுதியிருக்காங்க பேராசிரியர். ஓகே, த மோஸ்ட் அத்தன்டிகேட்டட் புக் ஃபார் ரைட் தமிழ் லிட்ரேச்சர். ஓகேங்களா, இந்த புக்கை படிச்சோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், நான் கண்டென்ட் ரொம்ப என்ன சொல்ல கன்சைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த மேடம். ஓகேங்களா, உயர்தனி செம்மொழி அப்படின்னு தமிழ் அழைக்கிறதுக்கான காரணங்கள் என்ன. ஓகேங்களா, லிஸ்ட் நிறைய பண்ணிருப்பாங்க. அடுத்தது முச்சங்கங்கள் என்னென்ன. ஓகேங்களா, சங்க காலத்து இலக்கிய நூல்கள் என்னென்ன. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தொல்காப்பியம், எட்டு தொகை நூல்கள், பத்து பாட்டு, அப்படி எங்க ஆரம்பிக்கிறாங்க, சங்க காலத்திலிருந்து இன்னைய வரைக்கும். ஓகேங்களா, இன்னைய வரைக்கும் ரைட், இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைய வரைக்கும் புது கவிதை தோற்றமும் வளர்ச்சியும். ஓகேங்களா, இன்னைய வரைக்கும் சார் இந்த பெரிய புக்கை நான் இப்ப படிச்சு முடிக்கமா எக்ஸாமுக்கு அப்படின்னா ரைட் சொல்ல கொஞ்சம் கஷ்டம் தான். இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்கிட்ட கன்சைஸ் பண்ணி கன்சைஸ் பண்ணி என்ன சொல்ல பத்து பாட்டு அப்படின்னா இவ்வளவுதான் இருக்கு, எட்டு தொகைனா இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்ல எங்கெங்க இருக்கிறது எல்லாத்தையும் சொல்ல கோர்த்து ஒரு என்ன சொல்ல ஆர்டர்லி மேனரை கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான். ஓகேங்களா, இதுக்கு இந்த புக்கு தான் படிச்சா நம்ம பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த புக்கு என்ன சொல்ல ஒரு பைபிள் மாதிரி ரைட். நமக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும் ஓகேங்களா, இல்ல டவுட் கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னா இந்த புக்கை வாங்கி வச்சுங்க. ஓகேங்களா, வேற என்ன சார் பண்றது, இருக்கக்கூடிய ஷார்ட்டான டைம்ல நான் எப்படி படிக்கிறது அப்படின்னா ஒன்னும் பெரியது வேண்டாம், ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் பாட்டு மட்டும் ஜெனரல் தமிழ் இருக்கிறத என்ன பண்ணும், ஓல்டு புக் நியூ புக் ரெண்டையும் தரவை தட்டி ஆகணும், வேற வழி கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா ஒரு உதாரணம் கம்பராமாயணத்தை பத்தி நம்ம புக்ல கிடையாதா, தமிழ் லிட்ரேச்சர் இருக்கா இல்லையா, கம்பராமாயணம் இருக்கு. ஓகேங்களா, ரைட், சீதக சிந்தாமணி பத்தி இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பௌத்த மதத்தோட என்ன சொல்ல நூல்களுக்கு பத்தி இருக்கு. ஓகேங்களா, ரைட், எல்லா நூல்களும் இஸ்லாமிக நூல்கள், அதே மாதிரி பார்த்தா கிறிஸ்துவ நூல்கள், எல்லா நூல்களை பத்தி எல்லாத்த பத்தி எங்க டிஸ்கிரைப் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் லிட்ரேச்சர் புக்ல டிஸ்கிரைப் பண்ணிருக்கோம். ஓகே, அப்ப என்ன நம்மளுடைய தமிழ் புக்ல இருக்கு அப்படின்னா அதுதான் அங்கங்க பிச்சு பிச்சு கிடக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஓகேங்களா சார், இந்த புது கவிதையில எங்க சார் பாக்குறது? இப்ப ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்ல சிக்ஸ்த் நியூ புக்ல கவிஞர் அறிவுமதி எழுதுன்னு என்ன சொல்ல பாடல் இருக்கு அமன இல்லையா. ஓகே, சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைய காலம் வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்றத தெளிவா நம்ம படிச்சாகணும், வேற வழி கிடையாது. சோ அப்ப சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் லிட்ரேச்சர் பார்ட்ட மட்டும் ரைட் கோத்ர பண்ணா போதுமானது, ஓல்டு பிளஸ் நியூ புக் ரெண்டுமே கோத்ர பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு நீங்க என்ன சொல்ல இந்த புக்கை படிக்கிறதுக்கு அதை நீங்க கோத்ர பண்ணினாவே போதுமானது. இல்ல சார் நான் ஸ்ட்ராங்கா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் அடிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, பாக்கி மாரியை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, பாக்கி மாரிய புக்கை ஃபாலோ பண்ணுங்க ரைட். சோ கண்டிப்பா ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த புக்கு பார்த்தா அப்படின்னா அவ்வளவு கிறிஸ்பா எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்ல தெளிவா டீடைல்டா கொடுத்துருக்காங்க, வேற எந்த புக்லயும் கொடுக்கல. ஓகேங்களா, வேற சார் இல்ல சார் நான் இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது ரெஃபர் புக் படணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா வேற என்ன புக்கை ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா பிறகு தேவியரா எழுதுன ரைட் தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம், இலக்கிய தகவல் களஞ்சியம், ஓகே இலக்கணம் கிடையாது இலக்கிய தகவல் களஞ்சியம். ஓகேங்களா, இந்த புக்கையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா சம்டைம்ஸ் சில கேள்விகள் இந்த புக்குல தவறா இருந்திருந்தா கூட அதே கேள்வி என்ன பண்றாங்க டிஎன்பிசில கேட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா, சோ அதனால நான் இன்னொன்று என்ன ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா இந்த என்ன சொல்ல தமிழ் இலக்கிய வரலாறு பை முனைவர் பாக்கிய மேரி. ஓகே, இவங்களுடைய புக் புத்தகமோ இல்ல
என்ன சொல்ல தமிழ்நாடு சமச்சீர் கல்வி புக்ல இருக்கிற 6th to 12th இலக்கிய பாற்றையோ ரைட் ஒண்ணு இதை ஃபாலோ பண்ணுங்க இல்ல இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படி அது கூட அடிஷனலா இந்த புக்கையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா இந்த ரெண்டு இதையும் ஃபாலோ பண்ணினாவே தமிழ் இலக்கிய வரலாறு என்ன சொல்லனா போதுமானது ஓகே இதுல மூவா எழுதிருப்பாரு ஒண்ணு என்ன சொல்ல தமிழ் இலக்கிய வரலாறுன்னு சொல்லிட்டு இவரு இன்னொரு புக் எழுதிருப்பாரு இங்க சைடுல போட்டிருக்க பாருங்க ஓகேங்களா பட் அந்த புக்கா அவ்வளவா என்ன சொல்ல கோத்ரூ பண்ண வேண்டாம் ரைட் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அதை படிக்கிறதுக்கும் கவர் பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது ஓகேங்களா ரைட் பட் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இலக்கிய வரலாறு ரிலேட் ஆனது ஓகேங்களா சோ அதனால இந்த பாட்டுல இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் க்வெஸ்சன்ஸ் அதிகமா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது ஓகே யூனிட் நம்பர் 8 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பாட்டு ஒன்னு ரெண்டாவது இந்த பாட்டு ரைட் மூணாவது திருக்குறள் ஓகே திருக்குறளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க திருக்குறள் என்ன சொல்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம் பை மு வரதராசனார் ஓகேங்களா இந்த புக்கை ஃபாலோ பண்ணினாவே போதுமானது ஓகேங்களா ரைட் அவன் கேள்வி என்ன சொல்ல எப்படி கேட்பான் அப்படின்றது இன்ன வரைக்கும் தெளிவுபடுத்தவும் கிடையாது அதுக்கான என்ன சொல்ல யூபிஎஸ்சி மாதிரி இப்படி இப்படிலாம் சாம்பிள் க்வெஸ்சன்ஸ் இருக்கும் அப்படின்னு கொடுக்கவும் கிடையாது ஓகேங்களா நாமளா அசீம் பண்ணிக்கிறதா இப்படி இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு ஓகேங்களா ஒரு உதாரணத்துக்கு ஒரு குரலை கொடுத்துட்டு ரைட் இந்த குரல் எந்த தத்துவத்தை எடுத்துரைக்கிறது அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா இல்ல ஒரு தத்துவத்தை கொடுத்துட்டு நட்பை பத்தி கூறக்கூடிய குரல் எது அப்படின்னு கேள்வி கேட்கலாம் ஓகேங்களா ரைட் இல்ல ஒரு பர்டிகுலர் குரலை கொடுத்துட்டு இது உணர்த்தும் ரைட் நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா ரைட் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல வேணாலும் திருக்குறள் கேள்வி கேட்கலாம் இப்படிதான் கேட்பாங்க அப்படிதான் கேட்பாங்கன்றதுக்கான இது எதுவும் கிடையாது ஓகேங்களா சோ அதனால திருக்குறள் என்ன சொல்ல அப்படின்னா இந்த புக்கை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா பிரிலிமரி ஆஸ்பெக்ட பொறுத்த வரைக்கும் இது போதுமானது ஓகேங்களா ரைட் தென் நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 8 நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஹிஸ்டரி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் சோசியோ எக்கனாமிக் மூவ்மெண்ட்ஸ் முக்கியமா நான் சொல்றது இந்த சோசியோ எக்கனாமிக் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு ஓகேங்களா இதுக்கு எங்க இருந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னா ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஓகேங்களா இதுல முக்கியமா ஏலி அஜிடேஷன் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஓகேங்களா இது வரைக்கும் ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ரொம்ப பெருசா கொடுத்து கிடையாது பட் இந்த வாட்டி என்ன சொல்ல ஃபர்ஸ்ட் டைமா விமனோட ஃப்ரீடம் என்ன சொல்ல ரோல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பாட்டும் தமிழ் இருக்கு சரிங்களா தமிழ்ல ரைட் இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா கடலூர்ல இருந்து ஒருத்தங்க இருப்பாங்க ஓகேங்களா பேர் எனக்கு மறந்து போச்சு ரைட் அஞ்சலை அம்மாள் ரைட் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்களா யார் யாரு அம்புச்சத்தம்மாள் வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் பத்தி தெளிவான சொல்ல இப்ப நிக்கிற நியூ 6th book கொடுத்திருக்கான் ஓகேங்களா இது எல்லாமே இருக்கு சோ அதனால சோர்ஸ் பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் எடுக்கலாம் பட் இது ஹிஸ்டரி ஆஸ்பெக்ட்ல நீங்க படிச்சாலும் சரிதான் ஓகே இல்ல தமிழ் கல்ச்சர்ன்ற ஆஸ்பெக்ட்ல நீங்க படிச்சாலும் சரிதான் அது உங்களோட ரோல் தான் ரைட் எங்க இருந்து கண்டென்ட் எடுக்கணும் மட்டும் நான் தெளிவா சொல்லிடுறேன் ஒண்ணு 10th நியூ புக் பிளஸ் ஓல்டு புக் அதே மாதிரி 12th ஓல்டு புக்கோட ஹிஸ்டரி பார்ட் ஓகேங்களா அதே மாதிரி 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இதை கொடுத்துருக்காங்க நான் இப்ப முன்னாடி சொன்னேன்ல இங்க கொடுத்துருக்காங்க என்னன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல ரொம்ப தெளிவா சொல்லணும் எல்லா இதையும் நான் சொல்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் சொல்ல 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல கொடுத்துருக்காங்க சாரி 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல நியூ புக்ல தெளிவா கொடுத்துருக்காங்க ஓகே ஒரு 20 என்ன சொல்ல ஒரு 8 பேஜோ 10 பேஜோ இருக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி ஓகேங்களா ஆமா இன்னைக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்ல ஜெயலலிதாவில இருந்து என்ன சொல்ல இறந்து போன ஜெயலலிதாவில இருந்து அதுக்கப்புறம் என்னென்ன கமிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது முத கொண்டு என்ன சொல்ல அப்படின்னா தெளிவா கொடுத்துருக்காங்க சோசியல் ஜஸ்டிஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு 5 பேப்பர் இருக்கு ஓகேங்களா அதை கோத்ரூ பண்ணாவே என்ன சொல்ல இது ரிலவெண்டான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா ஏன்னா அவன் டிஸ்கஸ் பண்ணது இதுதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி குரோத் ஆஃப் ரேஷனலிசம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ஏன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியில் ஸ்டேட் பண்ணும்போது என்ன சொல்ல நம்ம என்ன சொல்ல இவர் நாயர் நடராஜன் எல்லாருமே வந்துருவாங்க அதே மாதிரி குரோத் ஆஃப் ரேஷனலிசம் பார்த்தோம் அப்படின்னா பெரியார் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபார்ம் பண்ணதுக்கு பெரியார் இருந்து தென் திராவிட மூமெண்ட் ஓகே பிரின்சிபல் அண்டர்லைனிங் போத் திஸ் மூமெண்ட் ரைட் ரெண்டு மூமெண்ட் எதை பேஸ் பண்ணது அதே மாதிரி தந்தை பெரியாரோட கான்ட்ரிபியூஷன் பேரறிஞர் அண்ணாவோட கான்ட்ரிபியூஷன் இது வரைக்கும் நம்ம ஹிஸ்டரி புக்ல அண்ணா பத்தி கேள்வி கேட்க மாட்டாங்க தமிழ்நாடுல இப்ப ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்ல பேரறிஞர் அண்ணாவோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ இது எல்லாமே தெளிவா பார்த்தோம் அப்படின்னா நியூ புக்ஸ்ல ஆட் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே அதனால இந்த கண்டென்ட கோத்ரூ பண்ணுங்க ஓகேங்களா அதை நான் சொன்ன மாதிரி மூணு முக்கியமான பாட்டு சொன்னேன் யூனிட் நம்பர் 8 என்னென்ன அப்படின்னா ஒன்னு தமிழ் லிட்ரேச்சர் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் ஓகேங்களா இந்த மூணு பாட்டுல இருந்தா எனக்கு தெரிஞ்சு க்வெஸ்சன் ரைஸ் ஆகுதுன்னா பாசிபிள் இருக்கு ஒவ்வொன்றும் நீங்க 5-5 க்வெஸ்சன் ஆவரேஜா எடுத்தா கூட இதுலயே 15 க்வெஸ்சன் வந்துச்சு அப்ப ஆர் காலேஜ் டிஸ்கவரியோ தமிழ் சொசைட்டி பத்தி என்ன சொல்ல பெருசா கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கு இல்ல அதனால நான் சொல்றேன் ஓகேங்களா சோ அதனால இதை கோத்ரூ பண்ணாவே நம்மளால சொல்ல இந்த ஏரியாவை ஈஸியா கவர் பண்ணிட முடியும் ஓகே அடுத்தது தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு ஓகே என்னென்ன செய்ய என்னென்ன புக்கு ஃபாலோ பண்ணும் அப்படின்னா 11th எக்கனாமிக் புக் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை பத்தி ரொம்ப பெருசா கொடுத்துக்கிறது எங்க அப்படின்னா
என்ன சொல்ல 11th நியூ எக்கனாமிக் புக்ல தான் என்ன சொல்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அதே மாதிரி என்ன சொல்ல அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் டிஃபரெண்ட் ஃபீல்ட்ஸ் ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 11th நியூ எக்கனாமிக் புக்ல தெளிவா கொடுத்திருக்காங்க ஓகேங்களா. ஏன்னா இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது மூணு பர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்கணும். என்னென்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கான்ட்ரிபியூஷன் என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ஓகே. அப்ப அங்கே என்ன சொல்ல ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து இப்ப இருக்கிற திராவிட பார்ட்டிஸ் வரைக்கும் என்ன சொல்ல கண்டிப்பா பார்த்தாகணும் ஓகேங்களா. சோ அப்ப ஓல்டு ஸ்கீமும் பார்த்தாகணும், இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ண என்ன சொல்ல நியூ ஸ்கீம்ஸும் பார்த்தாகணும் ஓகேங்களா ரைட். அதே மாதிரி எக்கனாமி பார்ட் ஓகேங்களா. ஏன்னா எப்படி இங்க பார்க்கும்போது என்ன சொல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு போகும்போது முக்கியமா டெவலப்மெண்ட் அப்படின்னு போகும்போது எக்கனாமி மிக்ஸ் ஆகி தான் வரும். தனியா என்ன சொல்ல நீங்க பிரிக்க சொன்னது 11th நியூ எக்கனாமிக் புக். அதே மாதிரி 8th சோசியல் சயின்ஸ் 2005 எடிஷன். ஏன்னா இதுல இருக்க டாபிக் இருக்குல்ல ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம் ரேஷனல் பிஹைண்ட் ரிசர்வேஷன் பாலிசி இம்பாக்ட் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இந்த டாபிக் அப்படியே எங்க இருக்கு அப்படின்னா இந்த புக்ல இருக்கு. 8th சோசியல் சயின்ஸ்ல 2005 எடிஷன்ல முக்கியமா எங்க அப்படின்னா என்ன சொல்ல இந்த பாட்டில் இருக்கு எக்கனாமிக் பாட்டில் இருக்கு ஓகேங்களா. அது அப்படியே அதுல இருக்கு. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன தமிழ்நாடு பிளானிங் கமிஷனுடைய ஹெச்டிஐ ரிப்போர்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் ஓகேங்களா. அந்த ரிப்போர்ட்ல தான் தெளிவா என்ன சொல்ல நம்மளுடைய தமிழ்நாடுடைய ஹியூமன் இண்டெக்ஸ் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு, டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எந்த அளவுக்கு போயிருக்கு, எந்த எந்த டிஸ்ட்ரிக்ட் என்ன சொல்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது, தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல எந்த இடத்துல இருக்கு அப்படின்ற டீடைல் பார்த்தோம் அப்படின்னா 2017 ரிப்போர்ட் தான் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. 2017 ரிப்போர்ட் இது தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஓகே அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல ரிப்போர்ட் கம்ப்ளீட் ரிப்போர்ட் இருக்கு. அது என்ன சொல்ல 300 பேஜ் 400 பேஜ் இருக்கு, அதெல்லாம் படிக்க முடியாது. அதோட கிரக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பிடிஎஃப் ஃபார்மெட்ல ரைட் எவ்வளவு பேஜஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு என்ன சொல்ல 20 பேஜஸ் கூட கிடையாது ஓகேங்களா. ரொம்ப கம்மியான பேஜஸ்ல அவருடைய கிரக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கிரக்ஸ் ஒரு வாட்டி கோத்து பண்ணிக்கங்க ஓகேங்களா ரைட். தென் அதே மாதிரி தமிழ்நாடு ஓல்டு ஸ்கீம்ஸ் நியூ ஸ்கீம்ஸ் ஓகேங்களா. எல்லா ஸ்கீம்ஸும் சார் இதுக்கு நான் என்ன சார் பண்றது அப்படின்னா நம்ம நம்ம இன்ஸ்டியூட்ல என்ன சொல்ல தமிழ்நாடு கையேடுன்னு ஒரு புக் போடுறாங்க ஞாபகம் இருக்குங்களா. அந்த புக்குல ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து இன்னை வரைக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ் புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க எல்லா ஸ்கீம்ஸும் அதுல இருக்கு ஓகேங்களா. ஒவ்வொரு பார்ட்டியோடைய கான்ட்ரிபியூஷன் என்ன ஓகேங்களா. ஏன்னா தமிழ்நாடைய வெல்ஃபேர் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க இந்த பாட்டு இருக்கு. சோ அதனால சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோடைய தமிழ்நாடு கையேடு புக்கை இது கோத்ரு பண்ணீங்க ஓகேங்களா. தென் இ கவர்னன்ஸ் ஓகேங்களா. இ கவர்னன்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இ கவர்னன்ஸ் பாலிசின்னு ஒன்று இருக்கு ஓகேங்களா. தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் பாலிசின்னு இருக்கு. அந்த பாலிசியை கோத்ரு பண்ணணும். கூட வேற என்ன பண்ணணும் அப்படின்னா எல்காட்டுன்னு ஒரு வெப்சைட் இருக்கு ஓகே. அதுல போனீங்க அப்படின்னா தமிழ்நாடு இன்ன வரைக்கும் என்னென்ன ரைட் இ கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. எல்லா டீடைலும் அது தெளிவா இருக்கு பக்கவா ஓகேங்களா. அதுல போயிட்டு எல்லா இ கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட் பாருங்க. ரீசெண்டா ஏதாவது ரிலீஸ் பண்றாங்களா? இப்ப ஒரு தானுக்கு ஸ்டார் அப்படின்னு ஒண்ணு என்ன சொல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. உழவன் ஆப்னு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ரைட். அதே மாதிரி என்ன சொல்ல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஓப்பன் பண்ணிருக்காங்க. எதுக்கு இந்த நீட் கோச்சிங்க்கு ஓகேங்களா. நான் சொல்ல புரியுதுங்களா? சோ இது மாதிரி என்னென்னலாம் புதுசு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்களோ எல்லாமே இ கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட்ல பாக்கணும் ஓகேங்களா ரைட். சோ அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கு ஓகே. இது கூட நீங்க என்ன ஆட் பண்ணும் அப்படின்னா தமிழ்நாடோடைய ரீசென்ட் என்ன சொல்ல எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் என்ன ஸ்கீம் இருந்தாலும் சரிதான் என்ன அப்டேட் இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இது பண்ணனாவே தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஐ மீன் என்ன சொல்ல டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு இஸ் ஓவர் ஓகேங்களா. அதுக்காக நீங்க போயிட்டு என்ன சொல்ல புதுசா இதை படிக்கணும் அதை படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஓகேங்களா. அதே மாதிரி லாஸ்ட் யூனிட் 10th யூனிட் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா இருக்கிறது என்ன மென்டல் அபிலிட்டி ஓகே. இந்த மென்டல் அபிலிட்டிக்கு நிறைய பேர் இன்னும் கன்ஃபியூஷன் சுத்திட்டு இருக்காங்க. எதை படிக்கிறது எதை படிக்கக்கூடாதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. தெளிவுபடுத்துறேன் ரைட். டிஎன்பிசி கேட்கக்கூடிய மென்டல் அபிலிட்டி கேள்விகள் அத்தனையுமே ரைட் 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய மென்டல் அபிலிட்டி பார்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்ட் இருக்குல்ல அதுல இருந்துதான் கேள்வி வருது. அதை தாண்டி வெளியில போறது கிடையாது ஓகேங்களா ரைட். இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆஸ் எ குவஷன் செட்டரா நான் சொல்றேன் ஓகேங்களா. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா லாஸ்ட் குரூப் போர்ல நான் மார்க் டெஸ்ட்ல கேட்ட எக்ஸசைஸ் சம்ல இருந்து கேட்ட அதே கேள்வி அங்க ரிப்பீட் ஆயிருந்துச்சு ஓகேங்களா ரைட். அதே கேள்வி லாஸ்ட் குரூப் போர் மார்க் டெஸ்ட்ல நான் மென்டல் கேள்வி கேட்டிருந்தேன் அதே கேள்வி என்ன இருந்துச்சு ஆனா அங்க ரிப்பீட் ஆயிருச்சு ஓகேங்களா. கிட்டத்தட்ட 4 கேள்வி ரிப்பீட் ஆயிருந்துச்சு
ஓகே எதையும் மாறல. எதுக்காக சொல்ல வர அப்படின்னா, அவன் கேட்கிற அத்தனை கேள்வியுமே நம்மளுடைய சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் இருக்கக்கூடிய மேத்தமேட்டிக்ஸ் பார்ட்ல சிலபஸ்ல என்ன இருக்கோ அதே கண்டென்ட் தான் பார்க்கணும் இல்லைங்களா. இப்ப ஒரு தானுக்கு மென்சுரேஷன் ஏரியா வால்யூம் கொடுத்துருக்கா அப்படின்னா வெறும் ஏரியா வால்யூம் மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க, கூட என்ன செய்யணும் அப்படின்னா ஜியாமெட்ரியும் பார்க்கணும் ஓகேங்களா. ஒரு ஸ்கொயருக்குன்னா என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும் ஓகே, ஸ்கொயர் நாலு பக்கம் இருக்கணும், நாலு பக்கத்தோட சேம் சைஸ் இருக்கணும், டயகனல்ஸ் ரெண்டு ரசோல ஈக்குவல் லென்த்ல இருக்கணும், டயகனோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா சைட்ஸ் விட அதிகமா இருக்கும் ஓகே இப்படின்னு அந்த ப்ராப்பர்ட்டி முதற்கொண்டு பார்க்கணும் ஓகேங்களா. நிறைய பேர் என்ன என்ன சொல்ல ஜீரோட இன்வெர்ஸ் என்ன அப்படின்னு ஒரு அடி கேள்வி கேட்டிருந்தா இல்லையா ஓகேங்களா. ஜீரோட ரெசிப்ரோக்கல் என்ன கேட்டிருந்தான் ஓகேங்களா, எங்க இருக்கு அப்படின்னா உள்ள போய் என்ன சொல்ல அந்த எய்த் புக்கோ என்னமோ இருக்கு அது உள்ள பார்த்தா ஒரு சின்ன பாக்ஸ் கூட அதுல கொடுத்துருக்கான். நான் சொல்றது புரிதா, ஜீரோ ஹேஸ் நோ ரெசிப்ரோக்கல் ஓகேங்களா. எல்லா குவஸ்டின்ஸுமே அங்க உள்ளதான் இருக்கு. சோ அதனால மென்டல் அபிலிட்டிக்கு நான் சஜஸ்ட் பண்றது ரெண்டே ரெண்டு விஷயம் ஓகே. ஒன்னு என்ன அப்படின்னா உங்களுடைய சிக்ஸ்த் டு டுவெல்த் இருக்கக்கூடிய சிலபஸ்ல கூடிய பாட்டை ரைட் என்ன சொல்ல தேரி கிட்ட எல்லாம் இருந்தாலும் தேரியும் பாருங்க, அதுல அவன் சால்வ் பண்ணி வச்சிருப்பான் எக்ஸாம்பிள் சம் அதையும் தெளிவா பாருங்க, பின்னாடி எக்ஸசைஸ் சம் கொடுத்திருப்பான் எக்ஸசைஸ் சம் எதையும் விடாம எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்களா ரைட். இது ஒண்ணு. செகண்ட் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட எல்லா குவஸ்டினையும் எடுத்து ரைட், ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து இல்ல காம்பன் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்திலையும் எத்தனை மாடல் இது வரைக்கும் கேள்வி கேட்டிருக்கான் ஒன் இயர்ல ஓகே. தெளிவா கோத்ரூ பண்ணுங்க, பத்து மாடல் இருக்கா, பத்து மாடல் அப்படியே தட்டுங்க ஓகேங்களா, பத்து மாடல்லையும் கொஸ்டின்ஸ பாத்துங்க, அதை தாண்டி கேள்வி வெளியில போக போகாது ஓகேங்களா. அதை விட்டுட்டு இங்க படிக்கலாமா, ஆர் எஸ் அகர்வால படிக்கலாமா, அங்க படிக்கலாம் எங்க படிக்கலாம்னா படிக்காதீங்க ஓகேங்களா. இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் ஓகேங்களா. இந்த ரெண்டை மட்டும் என்ன சில மென்டாலிட்டி பண்ணுங்க, இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு உங்களால வாங்க முடியும் ஓகேங்களா. அது ரொம்ப என்ன சொல்ல பெரிய கம்ப சுத்திரம் கிடையாது மென்டாலிட்டி கிளியர் பண்றதுக்கு ஓகே. அதனால இந்த ரெண்டு பாட்டும் தெளிவா கோத்ரூ பண்ணுங்க, கண்டிப்பா என்ன சொல்ல அப்படின்னா உங்களால என்ன சொல்ல கிளியர் பண்ண முடியும். சரி ஓகேங்க சார், நீங்க என்ன சொல்ல பிரிலிமினரிக்கு மெயின்ஸுக்கு சொல்லியாச்சு, என்னதான் செய்யணும் இப்போதைக்கு நான் ஓகேங்களா. புக்கு சொன்னீங்க இங்கெங்க எடுக்கணும் இங்கெங்க பாக்கணும் அதை செய்யணும் பண்ணணும் ரைட், எப்படி பண்ண கிளியர் பண்ண முடியும் ரைட். பெஸ்ட் இது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே என்ன சொல்றோம்னா ஒரு விதமான என்ன சொல்ல அப்ரஹென்ஷன்ஸ் வந்து என்ன சொல்ல கிரியேட் ஆயிடுச்சு ஓகே. நம்ம லாங்குவேஜ் தூக்கிட்டாங்க நம்மளால கிளியர் பண்ண முடியுமா முடியாது ஓகே. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் ரைட், யூ ஆர் ஆல் குட் இன் வாட் ஜிஎஸ், ஐ எம் வெரி கான்ஃபிடன்ட் ஆன் தட். ஏன் அப்படின்னா இங்க எல்லாமே ட்ரெயின் அப் ஆகிதான் இருக்கீங்க நீங்க ஓகேங்களா. உங்களுக்கு ஜிஎஸ் என்ன சொல்ல ஒழுங்கா டீச் பண்ணி இருக்காங்க. சோ அதனால யூ ஆர் நாட் பிலோ எனி அதர் ஸ்டூடெண்ட் ஓகேங்களா. அதை என்னால கான்பிடன்ஸ் சொல்ல முடியும் ஓகேங்களா. அதனால ஃபர்ஸ்ட் ஒரு கான்பிடன்ட் நீங்க உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணுங்க ஓகேங்களா. என்னால முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ட் வேணும் ஓகேங்களா. லாங்குவேஜ் பாட்டை தூக்கிட்டதுனால நம்மள என்ன சொல்ல நம்மள முடியாது அப்படின்னு இருக்காதிங்க. அப்ப கடைசியில என்ன ஆயிடும் அது மட்டுமே நம்ம டிபெண்ட் பண்ண மாதிரி அப்படி கிடையாது ஓகேங்களா. உங்களுக்கு ட்ரெயின் அப் கொடுத்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்தாலும் சொல்ல எக்ஸாமை ஃபேஸ் பண்ற அளவுக்கு திறமை உள்ளவர்களாக தான் உங்களை ஆக்கி வச்சிருக்காங்க. சோ அதனால ஒரு பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல அப்படின்னா பயங்கர கான்பிடண்டா இருங்க ஓகேங்களா. ஒன்னு ரெண்டாவது ரைட், என்ன மெட்டீரியல் இப்ப நான் சொல்லிருக்கணும் அது எல்லாம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணுங்க ஓகேங்களா. ஒருவேளை புக் இல்ல அப்படின்னா நெட்ல ஆர்டர் பண்ணாலும் சரி, இல்ல நேர்ல போய் என்ன சொல்ல டிபிஐல போயிட்டு வாங்கினாலும் சரிதான் ஓகே, இல்ல ஜெராக்ஸ் காப்பி எடுத்தாலும் சரிதான் ஓகேங்களா. டிபிஐ எல்லாம் போய் என்ன சொல்ல மணிக்கணக்கு நிக்க முடியாது, டைம் வேஸ்ட் ஆயிடும். சோ அதனால யாராவது வச்சுனா வாங்கி என்ன சொல்ல ஜெராக்ஸ் போட்டு கையில வச்சுங்க, ஹார்ட் காப்பி ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. சோ அதனால மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா. நான் அதுக்காக என்ன சொல்ல இங்க மெட்டீரியல் கிடைக்குது அங்க மெட்டீரியல் எல்லா இன்ஸ்டியூட் மெட்டீரியலும் வாங்கி வச்சுக்கிட்டு கடைசியில படிக்கிறது டைம் இல்லாம ஆயிடக்கூடாது ஓகேங்களா. நான் தெரிய சொல்றது ஓகேங்களா, ஏன்னா நான் சொல்றது ஒரு விஷயம் என்ன ரைட், மெட்டீரியல் வேணும் ஓகேங்களா. எப்படிப்பட்ட மெட்டீரியல் வேணும் அப்படின்னா எதை படிக்க கூடாது அப்படின்றத தெரிஞ்சு அதை ஒமிட் பண்ணிட்டு மெட்டீரியல் வேணும் ஓகேங்களா. அப்ப நம்ம மட்டும் நமக்கு என்ன சொல்ல மெட்டீரியல் என்ன சொல்ல இது அமௌண்ட் ரொம்ப மினிமலா இருக்கும், நம்மளால என்ன சொல்ல கம்ப்ளீட்டா கவர் பண்ண முடியும் ஓகேங்களா. அதனால மெட்டீரியல் கலெக்ஷன் சொல்லனா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே. அதே மாதிரி இப்ப நியூ புக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, நிறைய கேள்வி என்ன பண்றாங்க அப்படின்னா புக்கோட பேக்ல இருந்து அப்படி கேள்வி கேட்டுறாங்க. ஏன் அப்படின்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு அந்த கேள்வி யாரும் கேட்டது கிடையாது இல்ல. சோ அதனால நம்ம ஆட்கள் சொல்ல கொஸ்டின் செட்டர்ஸ் எல்லாம் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட் ஓகேங்களா. வி நீட் டு அப்ரிஷியேட் தம் வை பிகாஸ் தேர் ஆஸ்கிங் வாட் ஆல் த கொஸ்டின்ஸ் ஃப்ரம் புக் பேக் ஓகேங்களா. சோ இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு ஸ்கோர் வாட் மார்க்ஸ் ஓகேங்களா. சோ அதனால ஒரி பண்ண வேண்டாம். அதனால என்ன செய்யுங்க அப்படின்னா எல்லா நியூ புக்கோடையும் எந்த புக் இருந்தாலும் சரி அதனோட புக் பேக் கொஸ்டின்ஸ் என்ன இருக்கு அதுக்கான ஆன்சர் என்ன சொல்ல தட்டி வச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே. அதே மாதிரி ரைட், நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க, முக்கியமா மெயின்ஸுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா. பிராக்டிஸ் இல்லாம மெயின்ஸ கிளியர் பண்ண முடியாது ஓகேங்களா. நீங்க குரூப்பா சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணாலும் சரிதா, இல்ல இண்டிவிஜுவலா சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணாலும் சரிதா, எப்படியா இருந்தாலும் சொல்றேன்னா பிராக்டிஸ் இஸ் வாட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகே. ரீட் அண்ட் ரைட் இவ்வளவுதான் கான்செப்ட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும், வேற எதுவுமே கிடையாது ஓகேங்களா. எந்த அளவுக்கு ரீட் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்க சக்சஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும், வேற ஒண்ணும் கிடையாது
ஓகேங்களா. அதே மாதிரி எல்லாத்தையும் நான் சொல்ல படிச்ச பிறகு ரீகலெக்ட் பண்ணுங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க நிறைய நியூ விஷயத்த படிக்க போறீங்க. முக்கியமா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தா கண்டிப்பா லிட்ரேச்சர் பாட்டை படிக்கும்போது என்ன சொல்ல, புதுசு புதுசா தான் இருக்கும். ஓகேங்களா, ரைட். உதாரணத்துக்கு குகன் வந்து என்ன சொல்ல, ராமனை பார்த்து என்ன சொன்னா அப்படின்னா மறந்து போயிடும். ஓகேங்களா, ரைட். நமக்கு தெரியாது. ஓகேங்களா, இல்ல இந்த வாக்கியம் யாரை பற்றியான கூற்று அப்படின்னாலும் மறந்து போயிடும். ஓகேங்களா. சோ அதனால நான் சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா, படிச்சு முடிச்ச பிறகு பிளீஸ் கீப் ஆன் ரீகலெக்டிங் த கண்டென்ட். ஓகேங்களா, யார் யார சொன்னது, இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்கான், இது கேப்பானா இல்லையா அப்படின்றது என்ன சொல்ல அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் கொஞ்சம் எடுத்து அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா, இது பண்ணுங்க. சார் எனக்கு மறந்து மறந்து போகும், சார் வேற என்ன பண்ண ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா, த பெஸ்ட் மெத்தடாலஜி இஸ் மேக் குரூப் டிஸ்கஷன். ஓகேங்களா, அதுதான் ஒரே வழி, வேற வழி கிடையாது. நாலு பேர் நல்லா படிக்கிற பசங்களை வச்சுங்க, ரைட். அதுல ஒருத்தர் ஒன்னே பண்ண மாட்டானா அவனை வச்சுக்காதீங்க கூட, அவன் சொல்ல வேற எழுதிட்டு போயிடுவான். ஓகேங்களா, நல்லா படிக்கக்கூடிய நாலு பசங்க கூட ஒன்னா உட்காந்து ரைட் படிங்க, ரைட், திருப்பி டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, படிக்கிறத விட கேட்கறத என்ன சொல்ல அப்படின்னா நிறைய ஸ்கோர் பண்ணி கொடுக்கும். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, ரிப்பீட்டா நான் ஓரியன்டேஷன் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட கதை கேட்டு போய் எழுதலாம் பாருங்க எக்ஸாம், அவன் பார்த்தா நிறைய ஸ்கோர் பண்ணுவான், கதை சொன்ன பார்த்தா ஸ்கோர் பண்ண மாட்டான், தெரியுமா? ஓகே, அதே லாஜிக் தான். சோ அதனால ரைட், கற்றலை விட கேட்டலே நன்று. ஓகேங்களா, சோ அதனால குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்க. ஓகேங்களா, ரைட். அதே மாதிரி எத்தனை டைம் முடியுமோ அத்தனை டைம் என்ன சொல்ல, ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், பிராக்டிஸும் ரைட் ரிவிஷன் மட்டும்தான் நம்மளுடைய சக்சஸ் ரேஷியோவை டிட்டர்மின் பண்ணக்கூடியது, வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா, அதே மாதிரி மெயின்ஸுக்கு எழுதுறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, ரைட், எழுதிங்கன்னா அடுத்தது கொடுத்து உன்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ஏதாவது ஸ்கில்லோட ஆஸ்பெக்ட்ல, ஐ மீன் சொல்ல லாங்குவேஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கேன் ஐடென்டி பண்ணி சொல்லு. ஓகேங்களா, ஏதாவது சஜஷன் இருந்தா சொல்லு, எப்படியே மாத்தலாமா இல்லையா, இல்ல அது என்ன சொல்ல, ஒரு ஃபேக்கல்ட்டி கேட்டாலும் சரி, இல்ல உங்களுடைய வெல் விஷயத்தை கேட்டாலும் சரி, ஓகேங்களா, கேட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களை நீங்களே என்ன சொல்ல, ரீஷேப் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்படி பண்ணனா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த குரூப் டூ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா, நவ் தே ஹவ் கிவன் வாட் ஏ காமன் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா, டு ப்ரூவ் யுவர் வாட் டேலண்ட். ஓகேங்களா, சோ அதனால எக்காந்த மட்டும் நம்மளால முடியாது, இது பண்ண முடியாது அப்படின்லாம் யோசிக்க யோசிக்கங்க, உங்களால எல்லாராலையும் முடியும். ஓகேங்களா, எல்லாருக்கும் நான் சொல்றேன், நிறைய பேரோட இது பாத்திருக்கேன், என்ன சொல்ல மெயின்ஸ் பேப்பர் எல்லாம் பாத்திருக்கேன், சில பேர்லாம் எழுதும் போது எங்க இருந்தாலும் இப்படி யோசிச்சு எழுதுறாங்கன்ற அளவுக்கு என்ன சொல்ல எழுதிருக்காங்க. ஓகேங்களா, குரூப் டூ பேப்பர் இருந்தாலும் மெயின்ஸ் பேப்பர் இருந்தாலும் சரி, குரூப் ஒன் மெயின்ஸ் பேப்பர் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நான் பாத்திருக்கேன். ஓகே, அதனால தான் நான் சொல்றேன். ஓகே, சோ அதனால இந்த ஷார்ட் பீரியட்ல எவ்வளவு மேக்சிமம் கண்டென்ட் நம்மளால என்ன சொல்ல டெலிவர் பண்ண முடியும். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு பிரிலிமரி உங்களுக்கு பெரிய பேரியர் இருக்க போறது கிடையாது, மெயின்ஸ் மட்டும் தான் பேரியரா இருக்கும். ஓகேங்களா, சோ அதனால பிரிலிம்ஸ்க்கு கொடுத்த என்ன சொல்ல அப்படின்னா, தெளிவா ரைட், நல்லா என்ன சொல்ல, எத்தனை டைம் ரிவைஸ் பண்ண முடியுமோ அத்தனை டைம் ரிவைஸ் பண்ணி ஓகே பக்காவா ரெடி ஆகி உங்களால மேக்சிமம் எவ்வளவு என்ன சொல்ல டெலிவர் பண்ண முடியுமோ அவ்வளவு டெலிவர் பண்ணுங்க. ஓகேங்களா, எக்காரணம் மட்டும் என்ன சொல்ல, இது நம்மளால பண்ண முடியாது, இது நமக்கு வராது, தமிழ் வராது, இது வராது, அது வராதுன்னு எதையும் ஒதுக்காதுங்க, எல்லாம் எல்லாருக்கும் வரும். ஓகேங்களா, என்ன அப்படின்னா அதுக்கு தேவை ரைட், முயற்சி பண்ணணும், ரெண்டாவது பயிற்சி செய்யணும், பயிற்சி இந்த சென்ஸ் என்ன சொல்ல பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா, சோ இது ரெண்டுத்தையும் நீங்க என்ன சொல்ல ஒழுங்கா செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி என்ன சொல்ல ரொம்ப தூரத்துல இல்ல பக்கத்துல தான் இருக்கு. ஓகேங்களா, ஈஸியா சொல்ல வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம் சர்வீஸ். ஓகேங்களா, ரைட். சோ அதனால ஆல் த வெரி பெஸ்ட், ப்ரிப்பேர் வெல் அண்ட் கிளியர் எக்ஸாம் அண்ட் கெட் த சர்வீஸ் அட் தி ஏர்லியஸ்ட். ஓகேங்களா, ரைட், ஆல் த வெரி பெஸ்ட்.